அவன் கொலைக்கே சம்பந்தமா ஒருத்தனை கைது பண்ணிருக்கீங்களா? அவன் யாரு? அவன் பேரு வாசம். அவங்க சேர்ந்து ஏதாவது உண்மையை வரவழைச்சீங்களா? இல்ல சார், அவனை இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கேன். ஹாஸ்பிட்டல் என்னாச்சு அவனுக்கு? மயக்கம் போட்டு விழுந்தவன், இதுவரைக்கும் கண் முடிக்குது. என்ன சார் நீங்க 10 நாள் அவனை ரிமாண்ட்ல வச்சிருந்திருக்கீங்க, உண்மையை வரவழைக்க முடியலையா? என்ன உத்தியோகம் பண்றீங்க? புசுக்கு நான் ஹாஸ்பிட்டல் மண்டே போட்டான்னா கேஸ் என்ன? நான் அந்த அவனை அடிச்சு பட்டை கிழக்கு உண்மை வரவழைச்சிருந்தேன். நானும் சும்மா இல்ல சார், அவன் அடிச்சு நுழைக்கிட்டேன். ஆனா அவன் வாயிலிருந்து எந்த உண்மையும் வரவழைச்சு முடியல சார். என்ன அடிச்சிருக்க போறீங்க? கான்ஸ்டபிள் விட்டு குழந்தைய தட்டுற மாதிரி ரெண்டு தட்டு தட்டிருப்பீங்க. இல்ல சார், 2 நாளா என் கையே ஓஞ்சி போற அளவுக்கு நானே அவன் அடிச்சு நொறுக்குறேன். அதுல மயக்கம் போட்டு விழுந்தவன் தான், கண்டே பிடிக்கல. அதனாலதான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணு. அவனை உங்க கையால் அடிச்சுங்கிற உண்மையை வரவழைக்கிறதுக்காக தான் நான் இப்படி பேசுறேன். ஆமா, ஒருத்தனை அரெஸ்ட் பண்ண அவனை அடிச்சு உதைக்கிறதுக்கு நீங்க யாரு? போலீஸ் யூனிஃபார்ம் போட்டா என்ன வேணாலும் செய்யலாம் நினைச்சுக்கிட்டீங்களா? ப்ராப்பர் ரீசனோ விட்னஸோ இல்லாம தான் யாரையும் கைது பண்றீங்களா? அப்படி அவன் உண்மை சொல்ல மறுத்தான் வச்சிருந்த, அதுக்காக அவரை அடிச்சு சித்திரவதை பண்ண சொல்லி யாரும் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் சார்? இனிமே இந்த மாதிரி தவறு செய்ய மாட்டேன். வெரி சாரி சார். நான் சொல்லி பிரயோஜனமே இல்லை. நீங்க உங்க பூட்ஸ் காலால நெஞ்சு மேல பிரிச்சிருக்கீங்க, அதனால அவன் உயிருக்கு ஆபத்து டாக்டர் ரிப்போர்ட் அனுப்பிச்சிருக்க. சோ என்னால உங்களை காப்பாத்த முடியாது. நான் உங்களை சஸ்பெண்ட் பண்ணிருக்கேன். என்ன சஸ்பெண்ட் பண்றதுனால எனக்கு மட்டும் இல்லை, நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு அவமானம் சார். உங்களை மாதிரி உள்ளவங்களை என்கரேஜ் பண்ணாதான் நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு அவமானம். இன்ஸ்பெக்டர், நீங்க இந்த உத்தியோகத்துக்கு வரதுக்கு முன்னால திருச்சண்டக்காரனா கூட இருந்திருக்கலாம், ஆனா வந்ததுக்கு அப்புறம் ஜென்டில்மேனா பிஹேவ் பண்ணும். என் கடந்த காலத்துல கூட
நான் எந்த தப்பும் பண்ணது கிடையாது. என்னைய கலந்த காலம், பெரிய கலந்த காலம். இப்போ எந்த மாதிரி நடந்துக்கிறீங்களே, கலந்த காலத்துல எப்படி இருந்திருப்பீங்கன்னு யாரால சொல்ல முடியும்? உங்களுக்கு நீங்களே சர்டிபிகேட் கொடுத்துக்கிறீங்களா? அப்படி இல்லை. You can go. கடந்த காலத்தை பத்தி இன்ஸ்பெக்டர் பேசணும்னு அப்படின்னு உங்களுக்கு காத்திரம்? அது சரி, இன்ஸ்பெக்டர் கிட்ட என்ன சொன்னீங்களே, கடந்த காலத்துல ஒருத்தன் திருச்சண்டை போறவனா கூட இருந்திருக்கலாம், ஆனா இன்னைக்கு அவன் ஜென்டில்மேனா பிஹேவ் பண்ண கத்துக்கணும்னு. வெல் சார், ரொம்ப அனுபவிச்சு சொல்லியிருக்கீங்க. எஸ்பி சார், நீங்க தனியா இருக்கிறப்பெல்லாம் நான் வந்து உங்களை ரொம்ப சித்திரவதை பண்றேன்ல. பல வருஷங்களுக்கு முன்னால நடந்து போனதை நினைச்சு உங்க மனசு அடிக்கடி பின்னால போகுது இல்ல? ஏன் அடிக்கடி என்னையே நினைச்சிட்டு இருக்கீங்க? என்ன மறக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. உங்க பேருக்கு ஏத்த மாதிரி சந்தோஷமா இருங்க. நான் வர்றேன். பாய். என்னைய பில் போட்டிருக்கீங்க? ஏன், என்னம்மா? 200 போட்டிருக்க. ஏன்பா, யார் பில் போட்டு அம்மாவுக்கு? இத பாருங்கய்யா, இது எல்லாம் நீங்களே வச்சுங்க. போச்சுக்காதீங்கம்மா, நான் பில்லு சரியா போட சொல்றேன். வாங்கினத திருப்பி கொடுக்காதீங்க. பில்ல ஒழுங்கா போட தெரியாத உங்க கடையில வாங்குற பொருள் மட்டும் எப்படி ஒழுங்கா இருக்க போது? அப்படி நினைக்காதீங்கம்மா. இந்தாங்க 5-10 கொடுத்துடுறேன். எங்க தப்புக்கு தண்டனை வாங்கிக்கோங்கம்மா. எனக்கு 10 கொடுத்து சரி கட்டிட்டு அதை மத்தவங்க பில்ல கூட போட்டு வசூல் பண்றதுக்கா? ரொம்ப நல்லா இருக்கு. என்னம்மா இது, இப்படி போனா அப்படி வர்றீங்க, அப்படி போனா இப்படி வர்றீங்க, நாங்க என்னம்மா செய்யறது? இதெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு பணத்தை டிரைவர் கிட்ட கொடுத்து அனுப்புங்க. தப்பு நடந்து போச்சம்மா, மன்னிச்சிருங்க. அவர்களே, நான் மன்னிக்கவே மாட்டேன். அது யாரு? போலீஸ்காரன். போலீஸ்காரன் இந்தாங்க காஃபி, ஐஸ் வாட்டர். சாப்பாட்டுக்கு அப்புறம் காஃபி, காஃபிக்கு அப்புறம் ஐஸ் வாட்டர். என்ன பழக்கம் இது? இது ஜென்மத்தோட பிறந்தது. செருப்பால் அடிச்சாலும் போகாது. பழக்கம் உனக்கு ஞாபகம் இல்லையா? நம்ம முதல்வர் அன்னைக்கு காஃபி ஐஸ் வாட்டர் தானே சாப்பிட்டேன், மறந்துட்டிய? ஹலோ, நான் நீலகண்டம் பேசுறேன். அப்பா ஐயோ, என்னடா ஐயோ, என்னடா ஐயோ, என்னடா? இருங்க சார், சொல்லி சொல்லடா ஐயோ. என்ன என்ன விஷயம் சார்? நம்ம பேப்பர் ஃபேக்டரியில நெருப்பு பிடிச்சி நின்று எரியுதா சார்? மேனேஜர் பேசுறாரு. ஹலோ, எஸ், நான் தான் பேசுறேன். ஃபயர் சர்வீஸ் வந்திருக்காங்களா? அணைச்சிட்டு இருக்காங்களா? யார் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லையே. வெரி குட். அணைச்சு முடிஞ்ச உடனே மேல என்ன செய்யணுமோ அதை கவனிங்க. ஓகே, நம்ம போகுமா? எங்க? ஃபேக்டரிக்கு. எதுக்கு? பாக்குறதுக்குதா? முடிஞ்சு போன விஷயத்துக்காக அழறதோ துடிக்கிறதோ எனக்கு பிடிக்காத விஷயம். ஃபயர் சர்வீஸ் வந்து கவனிச்சுட்டு இருக்காங்க சார். போன ஜென்மத்தில் உங்க அண்ணன் நீரோ அண்ணன் இருந்திருப்பாரா? அவர் எதுக்கு அசர மாட்டாரு. அவருக்கு ஒரு பிடில் வாங்கி கொடு. அப்புறம் அதை வாசிக்கிறதுக்கு நான் எங்கேயாவது நெருப்பு வைக்கணும், அது நின்று எரியணும். இந்த வாரம் கிராஸ் ரைட்ஸ் எல்லாம் கல்யாணத்தை பத்தியே இருக்கு. கல்யாண சீசன் இல்லையா, அதனாலதான். இது என்னன்னு சொல்லுங்க. மாப்பிள்ளையும் பெண்ணையும் உட்கார வைத்து இது நடக்கும் என்பார்கள். என்னது? நலுங்கு. என்ன கரெக்ட்? என்ன பாக்குற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன தெரியுமா கேக்குறாங்க? என்ன கேக்குறாங்க? கல்யாணத்துக்கு அப்புறம் நல்ல நேரத்தில் இது நடக்க வேண்டும் என்று பெரியோர்கள் சொல்லுவார்கள். அப்படின்னா விருந்தா? விருந்து முடிஞ்சோடனே என்ன நடக்குமோ அது. ரிசப்ஷன்? ரிசப்ஷன் முடிஞ்சோடனே என்ன நடக்குமோ அது. சாந்தி முகூர்த்தம்னு எழுது. கரெக்ட். மணப்பெண்ணின் காதில் மாப்பிள்ளை ரகசியமாக கேட்கும் அவசியம் இது. எது? ஞாபகம் இல்ல, முதல் நாள் ராத்திரி ஞாபகம் என்ன கேட்டாங்க? நீங்க என்னென்னமோ வளர்னீங்க அந்த நேரத்துல. எல்லா பேரும் வளரத்தான் செய்வான். நான் என்ன வளர்னேன் ஞாபகம் இல்லை.
ஞாபகம் இல்லையா? பக்கத்துல வா, இன்னும் கொஞ்சம் வாய உங்க அப்பா விட்டு சொத்தா குறைஞ்சு போயிடு. உங்களுக்கு கொஞ்சம் கூட இது இல்ல. எதுமா? வெக்கம். அதானே கேட்டேன். என்னமோ காஃபி கொண்டா சாப்பாடு போடுங்கிற மாதிரி எல்லாத்தையுமே சாதாரண பேச ஆரம்பிச்சிட்டீங்க. லைஃப்ல இதெல்லாம் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தானே. கல்யாணம் ஆன புதுசுல நீ கூட தான் சாம்பார் வைக்க ரெண்டு நாள் ஆச்சு. இப்ப எல்லாமே டக் டக்கு. அதே மாதிரி நானும் டக் டக்கு. என்ன மூடு வருதா? அப்பா, உங்க அம்மாவுக்கு எப்ப கிராஸ்வேர்ட் எழுதுறதுன்னு தெரியாது, உனக்கு எப்ப காஃபி கேட்கறதுன்னு தெரியாது. அவன் காஃபி குடிக்காம தூங்க மாட்டான். காஃபி குடிச்சா எப்படி தூங்குவான்? தயவு செஞ்சு தூங்க வைக்க அவனை. இன்னைக்கு அவ்வளவுதான், நான் போய் காஃபி எடுத்துப்பேன். இன்னைக்கு அவ்வளவுதானா? இன்னும் ஒன்று வேண்டும் என்று தெய்வத்திடம்
அவன் இப்ப தூங்குறாப்ல தெரியல. நான் படுத்து கண்ணை முடிக்கிறேன். அவனை தூங்க வச்சுட்டு என்ன கூப்பிடு. தூங்கிட்டானா? என்னங்க என்னங்க எழுதுறீங்க? அவன் தூங்கி எழுந்திருச்சு குளிக்க போயிட்டான். பொழுது விடிஞ்சு போச்சு. இந்தாங்க காஃபி. பொழுத விடிய வச்சுட்டானா? என்ன சிரிப்பு வேண்டியிருக்கு? நடு ராத்திரில அவனுக்கு காசு கொடுக்கற பழக்கத்தை நிறுத்து, இல்லாட்டி வாழ்க்கை பூரா நம்ம ரெண்டு பேரும் சன்னியாசி தான். சரி எழுந்திரிச்சு குளிக்கலாம். உடம்பெல்லாம் ஒரே பிடிப்பு. கொஞ்சம் அமுத்திரி. காபி காபி காபி. கொஞ்சம் இங்கேயே இல்லைங்க சார். அம்மா கேட்டு வந்து சொல்றேன். நம்ம நிலைமைய பாத்தா ஐ அம் சாரி டு சே, சொந்த அண்ணன் மக வீட்டுக்குள்ள நுழையத்துக்கு கேட்டுக்கிட்டு போனோமா? கேட்காம தான் போகல. கேட்காம ஒரு நாள் போய் செமுத்தியா வாங்கி கட்டிட்டேனே கோகிலா சொல்றோட கட்டன் ட்ரை. வாங்க சித்தப்பா. என்னமா கோகிலா சௌக்கியமா? நல்லா இருக்கேன். எங்க இப்படி திடீர்னு இந்த பக்கம்? சும்மாத்தி பார்த்து போறான் வந்து. என்ன விஷயம் சொல்லுங்க. சொல்லலாம் பார்த்தா உள்நாக்க வரல வெளிநாக்க வரல. சித்தப்பா சொல்றத சீக்கிரமா சொல்லுங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு. அவர் டென்னிஸ் கோர்ட்ல இருந்து வர நேரமாச்சு. டென்னிஸ் கோர்ட்ல இருந்தா? பைத்திகார பொண்ணு. ஐ அம் சாரி டு சே, உன் புருஷன் துளசி ஐங்கார் ரோட்ல தினமும் ஒரு பொண்ணோட ஜோடி போட்டுட்டு போறத இந்த ரெண்டு கண்ணால பாக்குறேன். நீங்க ஒண்ணு, அந்த பொண்ணு பேரு தான் துளசி. வாக்கிங் போறது ஐயங்கார் ரோட்ல. காலையில அஞ்சு மணிக்கெல்லாம் மாப்பிள்ள வாக்கிங் போறேன் வாக்கிங் போறேன்றாரு. எதுக்காக தெரியுமா? காலை காட்டால பாலை வாங்கிட்டு போய் சின்ன வீட்டுல கொடுத்து செட்டப் பண்றது. ஒரு எஸ்பி செய்யற வேலையா இது? ஒரு கான்ஸ்டபிள் செய்யலாம் பரவாயில்ல. நிறுத்துங்க. அவ எங்க இருக்கா? ஐயா கிட்ட கேட்டா அட்ரஸ் கொடுக்குறாரு. ஊர்ல பெரிய மனுஷன் பேர் எடுத்துட்டு இந்த மாதிரி சின்னத்தனமான காரியம் எல்லாம் செய்யலாமா? நாளைக்கு அந்த பொண்ணு வாயும் உயிருமா வந்து நின்னா நீ என்ன செய்வே? நீங்க சமையல பாப்பீங்களா இல்ல பிரசவம் பாப்பீங்களா? இன்னைக்கு அவர் வரட்டும், நானும் அவளா ரெண்டு ரெண்டு பாத்துறேன். நோ நோ, புருஷனுக்கு நீ அட்வைஸ் பண்ணு. சின்ன வீடு எல்லாம் வேண்டாம், அதெல்லாம் பெரிய எஸ்டாப்ளிஷ்மெண்ட் நீ சொல்லுமா? ஹலோ ஹலோ மாமா. ஹலோ மாப்பிள்ள, வாங்க வாங்க வாங்க. என்ன பேக் பிட்டுனா? இதுவா? பிங்க் பாங்க பிங்க் பாங்க. ரெண்டு பேரும் என்ன ரொம்ப சீரியஸா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தீங்க. என்ன விஷயமா? சாட்சியை ஓடி போயிட்டா எப்படி? நான் கேள்விப்பட்டேன் உண்மையா? என்ன கேள்விப்பட்டாய்? எவ்வளவு ஒருத்தியோட சகவாசம் வச்சிருக்கீங்களாமே. அப்ப புறத்துக்கலாமா? இல்லைங்க, இன்னைக்கு இதுக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். ஆமா, ஏன் இப்படி சத்தம் போடுற? சின்ன வீடு. சின்ன வீடு உண்மையா இல்லையா? ஒரு எஸ்பி செய்யற காரியமா இது? எஸ்பி செய்ய மாட்டாரா? உங்களுக்கு வெக்கமா இல்ல? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்ப புறத்துக்கலாம். இன்னைக்கு சித்தப்பா உங்களுக்கு என்ன தைரியம்? நான் உங்களுக்கு என்ன பாவம் பண்ணேன்? என்ன நடந்து போச்சு? இப்படி லபோலபோன்னு சத்தம் போடுறேன். நீ கேள்விப்பட்டதெல்லாம் உண்மைதான். ஆம்பளைங்க அப்படி எல்லாம் இருக்கிறது சகஜம்தான். பொண்டாக்கி இருக்கிறது அதெல்லாம் கண்டுக்க விடாது. நல்லா இருக்கு. வெளியே தெரிஞ்ச வெக்க கேடு. என்ன வெக்க கேடு? என்ன வெக்க கேடுன்னு கேக்குறேன். ரெண்டு மாசத்துல ஒரு பட்டு புடவை உனக்கு பழசா போயிடுது. புதுசு கேக்குறேன். நீ எனக்கு யாரு? அஞ்சு வருஷம் பழசு, நான் புதுசு கேட்கப்படாதா? ஆம்பளைக்கு வெரைட்டிஸ் எதிர்பார்க்கறது சகஜம் தானே. கடவுளே கடவுளே, எல்லா ஆம்பளைங்களும் இப்படித்தானே? எல்லா தடிப்பையும் இப்படித்தான். சில பேர் வீரன் ஓபனா பண்றான், சில பேர் கோழ திருட்டுத்தனமா பண்றான். அப்ப நம்ம புறத்துக்கலாம். இனிமே இந்த வீட்டுல நான் எதுக்காக இருக்கணும்? தேவையில்லை. நான் போறேன். ஓ, திரும்பி வர மாட்டேன். வராத. மாப்பிள்ள நல்லா இதெல்லாம் கோக்கிலா, நான் சொன்னதெல்லாம் சத்தியமா போய் விளையாட்டு சொன்னேன். மாப்பிள்ள உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆகி அஞ்சு வருஷம் ஆச்சுங்களா? நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டு நாங்க பார்த்ததே இல்ல, அதனால எங்களுக்கு ஒரு இது. அந்த இதுல இருந்து ஒரு வத்தி வந்தது, அதை பத்த வச்சோம், வெடிச்சது. இப்ப எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்க எப்படி சிரிக்கீங்க? உங்க ரெண்டு பேரும் பார்த்தோட எங்களுக்கு ஒரு இது. நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக தான் நாங்க இப்படி ஆக்ட் பண்ணோம். ஐயோ ஐயோ, இது நீங்க எதுலதான் ஜெயிச்சீங்க? சும்மா இருங்க சார். உங்களை பார்த்தா எனக்கு பொறாமையா இருக்குது. எனக்கும் ஒரு பொண்டாட்டி இருக்கிறாளே. ஐயோ, அவ ஒரு புல்டோசர்னா இவன் ஒரு கத்தாழை செடி. அரைச்சி கசக்கி அப்படியே சார் எடுத்துறாங்க. கல்யாணம் ஆன நாள்ல இருந்து அந்த புல்டோசர்ட்ட நசுங்காத நாளே இல்ல சார். அடப்பாமே, கொஞ்சம் சரியில்லைன்னா வாழ்க்கை நிம்மதியா இருக்காதே. நான் இருக்கிறேன்னு நிம்மதியாவா? சந்தோஷமா? எப்படி? கண்ணை திறந்துகிட்டே கனவு காண்றதா? என் பொண்டாட்டி என்ன கசா முசான்னு திட்டிட்டு வீட்டுக்குள்ள போயிருவா, நான் என்ன செய்வேன்னு நினைக்கிறீங்க? அவளே திரும்பி வந்து என்கிட்ட சந்தோஷமா பேசுற மாதிரி கற்பனை பண்ணிக்கிறேன். நேற்று கூட பாருங்க, அந்த கற்பனை லட்சுமியோட கட்டி புறந்து நான் திருவிட் பாருங்கனே. வெரி குட் வெரி குட். அப்படின்னா உன்னுடைய கற்பனை மனைவிதான் உன்ன சந்தோஷமா வச்சிருக்கான்னு சொல்லு. அவன் மட்டும் இல்ல, நான் என் கதி என்ன ஆகிறது?
இப்ப கூட அந்த லட்சுமி என்ன கூப்பிடுறா? எந்த லட்சுமி? கற்பனை லட்சுமி. கொஞ்சம் பேசாம இருங்க. ஜல் 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 சத்தம் கேக்குது. லட்சுமி ஜல் லட்சுமி ஜல் லட்சுமி அஜல் லட்சுமி அஜல் லட்சுமி. மாப்பிள்ள ஜல்லு ஜல்லுன்னு பீசான் பாத்து மாதிரி போறானே, எங்க போறான்? அவன் கற்பனை மனைவி அவனை தடிட்டு போறான். ஐயோ உடனே அவனை பிடிக்கணுமே. என்னுடைய பாக்கெட் பண்ணி 100 ரூபாய் அவன் பாக்கெட்ல வச்சிருக்கேன். அதனாலதான் போறான். அஜல் குடிங்க, அஜல் குடிங்க, அஜல் அஜல். நல்ல சித்தப்பா வாக்கி, நல்ல குடும்பம். இதெல்லாம் திறந்து கிடக்குது. லட்சுமிய காணமே. லட்சுமி வாரம் ஐயா, நீலகண்டரே வாரம். நான் கேக்குறதுக்கெல்லாம் ஒழுங்கா மரியாதையா பதில் சொல்லணும். என்னைக்குமா மரியாதை குறைச்சலா பதில் சொல்லிருக்கேன்? உன்ன மாதிரி போக்கத்த ஆம்பளைகளுக்கெல்லாம் வீடு எதுக்கு? ஒரு அட்ரஸ் வேணுமே. அதுக்கு பொண்டாட்டி எதுக்கு? இதுக்கு தான் என் முதுக என்னாலே குத்திக்க முடியாதுல்ல. கல்யாணம் எதுக்குன்னு? நான் ஒரு ஆம்பளைன்னு 4 பேருக்கு நிரூபிக்கணுமே. அதுக்கு எனக்கு வர்ற ஆத்திரத்துல உனக்கெல்லாம் கூட பிறந்த அண்ணன் எதுக்கு? அதை மட்டும் எங்க அப்பன் கிட்ட கேட்கணும். உங்க அப்பன்னா வேற வேற இல்லாம பெத்து போட்டாரு. அதுக்கெல்லாம் இங்க வந்து டேரா அடிக்கிறதுனா என்ன அர்த்தம்? எனக்கு என்ன தெரியும்? இங்க பாரு, உங்க அண்ணன் மிலிட்ரி, அடுத்த வெள்ளிக்கிழமை இங்க வருதான். கொண்டா கொண்டா என்ன கொண்டா கொண்டா குண்டா? இது என்ன மிலிட்ரி ஹோட்டல் நான் நினைச்சேன்? வர்றதுக்கு தான் மடிச்சு போட்டு நான் இந்த வீட்டுல இருக்கேன். சொல்லியா? இந்த வீட்டுல நீ எதுக்காக இருக்கேன்னு எனக்கே தெரியல. இப்ப சொல்றேன், இந்த ஆளு மட்டும் படியேறி இந்த வீட்டுக்குள்ள வரட்டும், அப்புறம் என்ன நடக்குதுன்னு பாரு. என்ன நடக்கும்? எங்க அண்ணன் வரும்போது வெளியே போன்னு நீ சொல்லுவ, ஆனா உள்ள வாங்க அப்படின்னு சொல்றதுக்கு இந்த வீட்டுல இன்னொரு லட்சுமி இருக்காளே. அத்தா எப்பத்தா வந்தீங்க? ஒரு குரல் கொடுத்துருக்க கூடாது? இந்தாங்க காஃபி. லட்சுமி இப்படி உட்கார். உங்களோட சரிசமமா உட்கார்ந்தா மரியாதை இல்ல. அத்தா பெரியத்தா மிலிட்டரியில இருந்து வர்றாங்களாம், லெட்டர் போட்டிருக்காங்க. இந்தாங்க. என் உடன்பிறப்பு வர்றத நினைச்சு என்னை விட நீதான் ரொம்ப சந்தோஷப்படுற. இதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். ஆமா, அண்ணன் வந்தா எங்க குளிப்பாரு? ஏன், நம்ம வீட்டுலதான் பாத்ரூம் இருக்கு. அதுக்கு தான் கதவு இல்லையே. அதனால என்ன, என் வளையல தர்றேன், இதை வித்துட்டு ஆசாரிக்கிட்ட சொல்லி கதவு போட்டுடலாம். கதவு போட்டலாம், எனக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் போயிடுமே. என்னது? நீ கதவை சாத்திட்டு தான் குளிப்ப, ஜாட மாடியா பார்க்க முடியாது. குறும்ப பாரு குறும்ப. என்ன ஐயா, வீட்டுக்கு வந்த ஆபீசர் மாதிரி உட்காராதே உட்காராதேன்னு எத்தனை பேர் சொல்றது? வீட்டை பாத்தியா, ஒரே குப்பை, துணிமணி எல்லாம் துவைச்சாலும் அப்படி அப்படியே கிடக்குது. ஒரு ஆம்பளை இருக்கிற வீடாவே தெரியல. என்ன ஐயா முழிக்கிற, எதுக்கு போய் வேலை பாரு. அக்கா சௌக்கியமா? ஹலோ தம்பி. பாசம் பாசம். மணி, ராஜா, கண்ணு எல்லாம் நல்லா எப்படி இருக்க? என்ன ஒரு சோகா இருற? இனிமே இந்த ஊர்ல ஒரு வயலுக்கு மணி ஆர்டர் ஒழுங்கா போய் சேராது. அதவே பஸ் ஏறி வந்து கையில பணத்தை கொடுத்தாத்தான். எங்க அக்காவுக்கு புருஷனா கேட்பாங்க, இல்லன்னா நடக்கிறதே வேற. உமக்கு என்ன இங்க வேலை? உள்ள போய் வேலை பாரு. இரு, புதுசா வீட்டுக்கு விஐக்கு வந்திருக்கிறாய், அவரை விசாரிக்க வேண்டாமா? என்ன மச்சா, கூலிங் கிளாஸ், கையில வாட்ச், டெர்லின் பேண்ட், என்ன நல்ல வருமானமோ? கண்ணு போட்டுருக்கிறே, கெட்ட மனுஷியா நீ. மச்சா, உங்க அக்காவை பத்தி நீ என்ன நினைக்கிற? அது பெண் தெய்வம். என்ன பத்தி என்ன நினைக்கிற? என்னத்த நினைக்கிறது, தெய்வத்தின் தெய்வம். உன்னை பத்தி நான் என்ன நினைக்கிறேன் தெரியுமா? என்ன நினைக்கிற? வேலையில முடிச்சிட்டு வர. அட, என்ன பொருளாத சஸ்பெண்ட் சொல்ல, 5 நிமிஷத்துல வர. தம்பி கேக்குறான்ல சொல்றது. மச்சான், இன்னும் கொஞ்ச நாள்ல நீ ஒரு இடத்துக்கு போகத்தான் போற. அப்ப இந்த பெண் தெய்வமும் இந்த தெய்வத்தின் தெய்வமும் நினைச்சா கூட உன்னை காப்பாத்த முடியாது. அப்படி எங்க போவேன்ற? வேலூருக்கு. ரொம்பத்தான் கொழுப்பு, பெரம்பு வாங்கி வச்சு. இன்னைக்கு பேப்பர்ல என்னங்க விசேஷ செய்தி வந்திருக்குது? சென்னையில் பயங்கர கொள்ளை, நுங்கம்பாக்கம் பேங்கில் ரூபாய் 30,000 ஒரு பேனாவையும் முகமூடி அணிந்த கொள்ளைக்காரர்கள் கொள்ளையடித்து சென்றார்கள். ஏண்டா 30,000 எடுத்தானுங்க, சரி பேனாவை எதுக்கு திருடினானுங்க? அங்கதான் அங்க பாயிண்ட் இருக்குது. என்ன பேனா அங்க இருந்தா கம்ப்ளைண்ட் எழுதி போலீஸ்ல கொடுத்துருவாங்கல்ல, அதனால அவன் பேனாவை எடுத்துட்டு போயிட்டான். இனிமே எதை வச்சு எழுத முடியும்? கொசு மூளை உள்ள பசங்கடா, அந்த பேனா விட்டா வேற பேனா கிடைக்காதா? I am sorry to say, ரொம்ப நாளா எனக்கு ஒரு ஆசை,
நம்ம வீட்டுக்கு ஒரு திருட வரணும், அவனை நானே பிடிக்கணும். சார், இதோ வந்துட்டாங்க, உடனே பிடிச்சிருங்க. யாருப்பா அது? சார், போ சார். இல்லையா மச்சான் சார். அப்படியா? என்னடா தொழில் எப்படி இருக்கு? நம்ம தொழில் என்ன குறிச்சல, அநேகமா தாமரத்துல ஒரு பிளாட் வாங்கிடலாம் பாக்குறேன். வெரி குட் வெரி குட். உனக்கு வர்ற சம்பளத்துல சிக்கனம் புடிச்சு பிளாட் வாங்க போற? அட, நீங்க ஒண்ணு சம்பளம் ஆகுது சிக்கனம் ஆகுது, இவன் பிளாட் பண்ணியே பிளாட் வாங்கிடுவானே. மச்சா, நான் யூனிஃபார்ம்ல இருக்கேன்னு பாக்குறேன், இல்லாட்டி நடக்கிறதே வேற. டேய், நீ தூங்கும் போது இதே யூனிஃபார்ம்ல தூங்கு, இல்ல நானே உன் கழுத்தை நெரிச்சிருவேன். நீ வீட்டுக்கு வா, அங்க போய் யூனிஃபார்ம் எல்லாம் கழட்டிட்டு வேற ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அக்காவையும் சேர்த்துட்டு உன்னை கவனிச்சுக்கிறேன். போட்டா போட்டா. சந்தோஷ் சார், பேங்க் கொள்ளையில சம்பந்தப்பட்ட ஜக்கும் அவனுடைய ஆட்களும் ஹோட்டல் டிலைட்ல இருக்கிறதா தகவல் கிடைச்சிரு. அப்படியா? நீ போய் டாக்டர் போன் பண்ணி உடனே வர சொல்லு. சாருக்கு ஹெல்ப் பண்ணுவோம். ஹலோ டாக்டர் ஜெகதீசனா, நீங்க உடனே புறப்பு ஹோட்டல் டிலைட்டுக்கு வரணும். இன்னும் கொஞ்ச நேரத்தில் இங்க ஒருத்தன் சாகர நிலையில கிடப்பான், அவனை நீங்க தான் காப்பாற்றணும். சாருக்கு சொரணி இல்லடா, கொஞ்சம் உப்பு போட்டாதான் வரும். வாங்க, எல்லாத்துக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுங்க, நான் வேனுக்கு போன் பண்றேன். ஹேய், குட் மார்னிங். குட் மார்னிங். தாத்தா தாத்தா.
அசோக் சர்க்கஸ் பார்க்கணும் வீடு வாங்குறான். சாயந்தரம் போலாமா? சாயந்தரமா போலாம். போட்டு எல்லாம் ரெடியா? இதோ சட்டை மாத்திட்டு வந்துடுறேன். இப்ப மணி என்ன? ஆறு மணிக்கு சர்க்கஸ். இப்ப போறதுன்னா தெருக்கூத்தா கலாகாரசமா நடக்கும். அங்க போய் இப்படி இப்படி உட்கார்ந்து வரலாம். இப்ப சாரி சொல்ல என்ன பிரயோஜனம்? வர முடியலன்னா ஒரு போன் ஆர்டர் பண்ணிருக்கணும். போன என்ன தோல்ல தொங்க விட்டுட்டு போற? போன் பண்றதுக்கு உனக்கு சர்க்கஸ் பெருசு, எனக்கு உத்தியோகம் பெருசு. அப்படியா வர முடியாதுன்னு காலையே சொல்லிருக்கணும். காலையே வர முடியும் தோணிச்சு சொன்னேன். இப்ப வர முடியல என்ன பண்றது? உங்களை நம்பந்து என் முட்டாள் சார், மன்னிச்சுக்கங்க. எங்கேயாவது காட்டுல ஒரு குடிசை போட்டு கொடுங்க, நானும் என் பிள்ளை அங்கேயே போயிருந்தேன். நான் வந்ததுக்கு அப்புறமா நீ வெளியே திரும்ப போகணும்னு நினைச்சீன்னா வாய்ஸ்ல நீ வெளியே போக முடியாது. ஒரு போலீஸ்கார நீ கல்யாணம் பண்ணிட்டு இருக்க கூடாது. நானும் என் பிள்ளையும் கொடுத்து வச்சது அவ்வளவுதான். யாரும் சாப்பிடுறாங்க இந்த மூஞ்சிய உங்களுக்கு தூக்கிட்டு சாப்பாடு போடுவேன். இந்த புல்டாக் மூஞ்ச பார்த்துட்டே நான் சாப்பிடறதுக்கு சொல்லல இல்லையா? உன் சாப்பாடு வேணா மண்ணா கட்டி எனக்கும் சாப்பாடு வேண்டாம். உள்ள ஏமாந்துட்டான்னு நான் கோச்சுட்டேன். பாவம், உங்களுக்கும் எவ்வளவோ வேலை, வேளா வேலைக்கு சாப்பிடுறது கூட இல்லை. ராத்திரி இன்னும் தண்ணி ஊத்தல. மேல பூசுவாங்க. கூட்ட மாதிரி தெரிஞ்சது நீ, அதனால தான் நான் இங்க வந்தோம். நீங்க என்ன ஆபீஸ் போலியா? ஆபீஸ்க்கு முள்ள போலாம், நிறைய டைம் இருக்கு. நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணட்டுமா? வேண்டாம். இந்த முதுகுல கட்டி இருந்ததே நீ தேய்ச்சினாக்க நகங்கம் பட்டு செப்டிக் ஆயிடுச்சுன்னா நான் தேய்ச்சி எல்லாம் சரியா போச்சு. என் மோதிரம் இங்க இருக்கா பாரு. இங்க இல்லையே. என் கடிகாரம் இங்க இருக்கா பாரு. இங்க
நம்பிக்கை காணோம். நவரன் நானே உன் பார்த்து உங்களை பத்தி எனக்கு தெரியாது. இனிமே தான் குளிக்க போறேன். புதுசா கல்யாணம் பண்ணிட்ட மாதிரி போய் வேலையை பாருங்க. அசடு வழி இது. இது ஒண்ணுல என் பொண்டாடி காது விழுந்துருச்சு. இல்ல இந்த காதுல தோடு இல்ல, தோடுல திருகாடி இல்ல, அது விழுந்துருச்சு. அதை நான் தேடி எடுத்துக்கிட்டு இருந்தேன். எப்படி இருக்க, நல்லா இருக்கியா? எதை மூச்சு வந்து போயிட்டு இருக்குது. நீ மட்டும்தான் மிலிட்டரியில இருக்கதான் நினைக்காத. நானும் மிலிட்டரியில தான் இருக்கிறேன். 24 மணி நேரம் நீ சண்டை தான். என் கதை முடிஞ்ச கதை. நீ எப்படி இருக்கா, கல்யமா இருக்கியா? நல்லா இருக்கப்பா. அம்மா லட்சுமி எங்க? இது உள்ள நீங்க கூப்பிடுறேன். நீ உட்கார், நீ உட்கார். லட்சுமி கூப்பிடுறேன். நான் கூப்பிடுறேன். இவளை கூப்பிட்டா வம்பு. லக்ஷ்மி, லக்ஷ்மி. என்னதா ஊர்ல இருந்து அண்ணன் இருக்க? நமஸ்காரம். கும்பிடலாம், கும்பிடலாம். என்னடா அது, கொஞ்சம் கூட அண்ணன் கிட்ட மரியாதை இல்லாம அடாபடாங்கிற. உன்னை பார்த்து இவ கும்பிடான்னு. லக்ஷ்மி, பிரயாணம் எல்லாம் சௌகரியம் இருந்ததா? பிரயாணம் எப்படி இருக்க? நீங்க எப்ப வருவீங்க வருவீங்கன்னு வாசல்லையே காத்துக்கிட்டு வந்து கோலம் கூட போட்டு வச்சிருக்க. நீங்க குளிச்சுட்டு வாங்க. நம்ம பாத்ரூம் இல்லையா? அதுக்குதான் கதவு போட்டாச்சே. ஆமா 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 ஆமா. இல்ல வேண்டா, என்னடா தனியா பேசிக்கிட்டு இருக்க? அது ஒண்ணு இல்லைண்ணே, இந்த கல்யாணத்துக்கு பிறகு இப்படி ஒரு வியாதி டெவலப் ஆயிருச்சு. முதல்ல டாக்டர் பாருற, பைத்தியக்கார மாதிரி பேசுறீ. அவருக்கு வந்துருச்சுன்னா யாரு இங்கடா? வர்க்கமே தெரியுது. வாங்க லட்சுமி. சௌக்கியமாமா? இருக்க. என்ன சாப்பிடுறேன்? காபி டீ. இல்லப்பா, நான் எல்லாம் சாப்பிட்டே வந்துட்டேன். ஆமா, என்ன இங்க எத்தனை நாளைக்கு இருக்க போறீங்க பாத்து சொல்லுங்க. நான் இங்க ஒரு 4-5 நாளைக்கு இருந்துட்டு அதுக்கப்புறம் பெங்களூர் போய் அங்க இருந்து அப்படியே டெல்லி போலான் இருக்கேம்மா. உள்ள எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. என்னடா அது, ஒரே எகன மோனியா இருக்கு. நான் தான் சொன்னேன் போராட்டம். துப்பாக்கி எங்க வச்சிருக்க? ஏன் சுட்டுலண்ணா? சுட்டுக்கலாம். இப்படியே பரப்படு. வாய் குருசியா சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு. ஹோட்டல கூட்டு போய் எலும்பு தூளமா ஏதாவது வாங்கி கூட. வாங்கி தரேன். முதல்ல நான் குளிச்சிடறேன். என்ன இங்கே குளிக்க போற? ட்ரெயிலே குளிச்சுட்டு வந்துட கூடாதா? ஏண்டா குளிச்சா கூட சண்டைக்கு வருவா? பாத்ரூம் கதவு இல்லைண்ணே. மிலிட்டரியில எனக்கு இதெல்லாம் பழக்கம் தான். வா, சாரி விடு, நான் மறக்கிறேன். வா ஐயா. ஐயா என்னப்பா? உங்களை பாக்கிறதுக்கு சதுர்வேதின் ஒருத்தர் வந்திருக்காரு. சதுர்வேதியா? உங்க கூட படுத்த ஸ்நேகிதரா? ஆமா ஆமா, வர சொல்லு. அவனை வேணாம் வேணாம், நாளைக்கு போய் கூப்பிடுறேன். நீ அம்மா சொல்லி அவனுக்கு காஃபி கொண்டாரு. வேணாம்பா, அவனுக்கு காஃபி பிடிக்காது. பிளாக் டீ வித் லைம் கொண்டா சொல்லு. சரி ஓகே. சதுர்வேதி, இன்ட்ரெஸ்டிங் ஃபெல்லோ. My dear, my dear Sadrvedi, how are you? I'm fine. Thank you. நீங்க எப்படி இருக்கீங்க மிஸ்டர் சந்தோஷ்? மிஸ்டர் சந்தோஷ்? பிளடி ஃபூல், வழக்கப்படி டேன்னு கூப்பிடுறா. நான் மில்ட்ரிக்காரன் தெரியுமா? நான் போலீஸ்காரன். என்ன பேசுறதுன்னு தெரியல. பாதி கழவன் ஆயிட்டே. எங்க இருக்கு? அதான் சொன்ன மிலிட்டரிக்காரன்னு. ஆர்மில இருக்கேன்.
நீ படிக்கும்போது என்சிசி டிரஸ் மடிச்சு தலவாணி கடியில வச்சுக்குவிய, அப்பவே நினைச்சா நீ பட்டாளத்தான் ஆவேன். எப்ப வந்து எந்த ஹோட்டல்ல தங்கியிருக்க? நேத்தான் லீவ்ல வந்தேன், தம்பி வீட்டுல தங்கியிருக்கேன். எனக்கு தெரியாம யாரா உனக்கு தம்பிங்க? அதான் உன் சின்ன மாமனார் கிளார்க்கா இருக்கான நீலகண்டன் ஒருத்தன், அவன் தான் என் தம்பி. நீலகண்டன் நம்ம ஆளு? அவன் தம்பியா? ஆனா பாய், உனக்கு அவனுக்கு கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லையே. அவன் எங்க அப்பா மாதிரி. ஓ, உங்க அப்பாவும் ஆன மாதிரி தான் இருப்பாரா? ரொம்ப பரிதாபம் தான். ஆமா, சம்சார சௌக்கியமா எத்தனை குட்டி போட்டிருக்க? சாரி சந்தோஷ், என் ஒய்ஃப் இறந்து 4 வருஷம் ஆச்சு. என்ன சொல்றேன்? எஸ், ஒரு வகையில நான் இப்ப ஒரு அனாதை. சீச்சி, அப்படிலாம் சொல்ல. ஏண்டா அப்படி பாக்குறேன் சந்தோஷ்? உன்னை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு, அதே நேரத்துல ஆச்சரியமாவும் இருக்கு. நீ ஆச்சரியப்படுறதுல நியாயம் இருக்கு. நோனா, நான் ஒண்ணு தப்பா சொல்றதா நினைக்காத சதுரவேதி. இன்னைக்கு என்னுடைய உத்தியோகம், என்னுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட், சொசைட்டில எனக்கு இருக்கிற மரியாதை, இதையெல்லாம் பார்க்கிறவங்களுக்கு எந்த அதிர்ச்சியோ ஆச்சரியமோ இருக்காது. ஆனா சின்ன வயசுல இருந்தே என்ன தெரிஞ்சு வச்சிருக்கிற உனக்கு நான் ஒரு ஆச்சரியக்குறிதான். சந்தோஷ், உன் கடந்த காலத்தை பத்தி நான் தப்பாவோ கேவலமாவோ நினைக்கல. அன்னைக்கு நிலைமையில நீ அப்படித்தான் நடந்துகிட்டு இருக்க முடியும். நீ என்ன சொன்னாலும் சதுர்வேதி, என் இதயத்துல ஒரு ஆறாத புண் இருந்துகிட்டே இருக்கு. நான் தனியா இருக்கும் போதெல்லாம் என்னுடைய கடந்த கால நினைவுகள் என்ன சித்திரவதை பண்ணிக்கிட்டே இருக்கு. நான் இங்க வந்திருக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். முக்காள்தனமா பேசாது. ஆனா ஒண்ணு நிச்சயமா, என்னுடைய மகனுக்கு அந்த நிலைமை வரவே வராது. பை, இப்ப உனக்கு எத்தனை குழந்தைங்க? ஒன்னே ஒண்ணு, கண்ணே கண். இந்தாங்க, இதான் என்னுடைய ஒரே பொண்டாட்டி கோகிலா. அம்மா, இவன் பேர் சதுர்வேதி. சின்ன பிள்ளையில இருந்து நானும் இவனும் ஃப்ரெண்ட்ஸ், ஒரே ஸ்கூல்ல படிச்சோம், கிளாஸ்மேட்ஸ். இந்தா உனக்கு பிடித்தமான பிளாக் டீ வித் லைம். சந்தோஷ், அதெல்லாம் இன்னும் நீ மறக்கிறியா? நான் எதையுமே மறக்க மாட்டேன்னு உங்கள்கிட்ட சொன்னேன். அம்மா, இந்த பையன் போன் சொன்னாலும் போக மாட்டான், சாப்பிட்டு தான் போவான், அதனால சாப்பாடு ஏற்பாடு பண்ணு. தேங்க்யூ. வெஜிடேரியன். தேங்க்யூ வெரி மச். ஊருக்கு போனோட லெட்டர் போடு. பாய். ஐயா, 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 ஐயா,
இனிமே தடுத்த லஞ்சம் கொடுக்க வந்தேன் உன்னை உள்ள தள்ளிடுவா ஜாக்கிரத. தம்பி தம்பி என்னங்க மத்தியானம் சாப்பிட கூட வராம அப்படி என்னங்க வேலை? செவத்தை வச்சுதானே சித்திரம் வரையணும். உங்களை விட்டா எனக்கு வேற யாருங்க இருக்கிறாங்க? சொல்ல விடதான் இருக்கேன். புரியாது, அது ஒரு விதமான ஆவி உலகம், யாரு கண்ணுக்கும் தெரியாது. இன்னைக்கு நீ அவளை மாதிரி பேசின உடனே எனக்கு சந்தோஷம் தாங்கல, அதனாலதான் அந்த சம்சாரமானு கேட்டேன். அது இருக்கட்டும், என்ன விஷயம்? உங்களால எனக்கு ஒரு காரியம் ஆகணுங்க. என்னங்க நீங்க உங்களை விட்டா எனக்கு வேற யாருங்க இருக்கிறாங்க? என் தம்பி பெரிய ஆபத்துல மாட்டிக்கிட்டு இருக்காங்க. ₹2000 மணி ஆர்டர் பணத்தை அவன் எடுத்துக்கிட்டான்னு சொல்றாங்க. அவன் என்னடா அக்கா அக்கான்னு கதறான். ₹2000 கொடுத்து வச்சானா? உங்களுக்கு தெரியாம அதெல்லாம் நான் வாங்குவேனா? என்னங்க என்னங்க, நீங்க தாங்க எப்படியாவது எஸ்பிஐ கிட்ட சொல்லி என் தம்பிய வெளியே கொண்டாரணும். தம்பி ரூமுக்கு பக்கத்துல எனக்கு ஒரு ரூம் போட்டுருவாரு. வேணா ஒண்ணு செய்யலாம், நீ தினம் கோழி குழம்பு வச்சு கொடு, நான் கொண்டு போய் உன் தம்பிக்கு ஜெயில கொடுத்துட்டு வரேன். ஆமா, ₹2000 எத்தனை கோழி வாங்கலாம்? இந்த கிண்டல் தானே வேண்டாங்கிறேன். எஸ்பிஐயாவ விட்டுருவான், அவர் மாமனார் இருக்காரு, அவர்கிட்ட சொல்லுங்க. அவர்த்த போய் சொன்னா மகாத்மா காந்தில இருந்து இன்னைக்கு வரைக்கும் யார் யார் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாங்கன்னு ஒரு பெரிய லிஸ்டே தருவாரு. சரி, அவரை விட்டுருவோம், அவர் தம்பி வக்கீல் ஐயா இருக்காரு, அவருக்கு வருமானம் இல்லாம இருந்தாரு. இத போய் அவர்த்த சொன்னா இந்த கேச நான் நடத்துறேன் சொல்லி உன் தம்பிக்கு ஆயுள் தண்டனை வாங்கி கொடுத்துருவாரு. அப்படின்னா இந்த விஷயத்துல எனக்கு எந்த உதவியும் செய்ய மாட்டீங்களா? வர என்னடி, வீட்டுல ஒரு நல்ல காரியம் நடந்திருக்குது, இதுக்கு போய் வருத்தப்பட்டு கடைசியா கேக்குறேன், எஸ்பிஐக்கிட்ட போய் நீங்க எதுக்கு ஒரு முயற்சி பண்ண முடியுமா? முடியாதா? இந்த ஜென்மத்துல முடியாது. முடியாதுல்ல, நல்லா கேட்டுக்க ஐயா, இனிமே இந்த வீட்டுல என் கையால உனக்கு பச்சை தண்ணி கூட கொடுக்க மாட்டேன். இத்தனை நாள் என்ன நீயா கொடுத்த? நானா தான் எடுத்து கொடுத்தேன், இனிமேல அப்படியே குடிச்சுக்கிறேன். பானையை மாத்திரம் மறைச்சு வைக்கிறாங்க. வாழ்விலோ திருநாள் இன்றே வாழ்விலோ திருநாள். ஒரே குஷியா இருக்க, சந்தோஷத்தை குறைச்சல. இன்னைக்கு நம்ம வீட்டுல வட பாயா சொன்னா? என்ன விசேஷம்? என் மச்சினன் போலீஸ் தள்ளிட்டு போயிருச்சு. எதுக்கு? மணியாடுற படத்துல கைய வச்சு வட போயிட்டான். அடப்பாவி, அவனுக்கு ஏன் புத்தி? புத்தியா? தொழிலே அதான் என்ன? என்ன என்னமே வாயில இருந்து ஒரு அனல் வருது? நெருப்ப முழுங்கிருக்கேன், பட் வந்துட்டு வச்சிருக்கேன். எனக்கு ஒரு கிளாஸ் கொடுக்கூடாதா? உனக்கு ஏன் அந்த பழக்கம்? நான் செத்துவளை நினைச்சு குடிச்சுட்டு இருக்கேன். நான் சாக வேண்டியவளை நினைச்சு, சாக வேண்டியவளை நினைச்சு குடிக்கலாம்னு கேட்டேன். உட்காந்து உட்காந்து. என்ன எஸ்பி ஐயா பாத்தியா என்ன சொன்னாரு? பார்த்தேன் இல்லைங்கடா, என் ஃப்ரெண்ட் சந்தோஷ் இருக்கானே, லைஃப்ல பெரிய ரிஸ்க் எடுத்து இந்த அளவுக்கு உயர்ந்தனேன். ஹி ஃபீலிங் வெரி கிரேட். சும்மா சொல்லக்கூடாது, ஒரு டிகிரி வாங்கறதுக்காக வாழ்க்கையில எவ்வளவுலாம் கஷ்டப்பட்டு இருக்கான் தெரியுமா? இல்லைங்கடா, சொன்ன நீ நம்ப மாட்டேன். நீ சொல்லு, நான் நம்புறேன். எங்க நீங்க ஆபீஸ் போல? நான் குடிக்க போறேன்.
போட்டுமா? நீங்க எனக்கு ஹெல்ப் பண்றீங்களா? நான் ஆபீஸ் போறேன். உங்களால எனக்கு ஒரு காரியம் ஆகணுமா? உங்களை விட்டா எனக்கு வேற யாரும் இல்ல. என்ன விஷயம் சொல்லு? என் தம்பி ஒரு அப்பாவி பையன், அவன் நேரத்தை பாருங்கம்மா, மணியாடர் படத்தை திருடிட்டான்னு போலீஸ்ல பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அத பத்தி எங்கிட்ட எதுக்கு சொல்ற? நீங்க மனசு வச்சீங்கன்னா நம்ம ஐயா கிட்ட சொல்லி இந்த கேஸ ஒண்ணுமில்லாம பண்ணிடலாம். சீச்சி, இதெல்லாம் எனக்கு பிடிக்காத விஷயம், இதுல நான் தலையிட மாட்டேன். ஐயோ, அப்படி சொல்லாதீங்கம்மா, என் குடும்ப மானமே உங்க கையில தான் இருக்கு. அர்த்தம் இல்லாம பேசாத, ஒரு வக்கீல போய் பார்த்ததே நடக்க வேண்டியது கவனி. வக்கீலையும் பார்த்தேம்மா, அவங்க எல்லாம் நம்பிக்கை இல்லாம பேசுறாங்க. அதெல்லாம் சரிப்பட்டு வராம தான் உங்ககிட்ட ஓடியாந்துருக்கிறேன். நீங்க மட்டும் ஐயா கிட்ட ஒரு வார்த்தை சொல்ல பாரு. இந்த மாதிரி அசிங்கத்துக்கெல்லாம் அவர் தைராஷ்டிரமே காட்ட மாட்டாரு. நீங்க வந்ததே தப்பு. அம்மா அம்மா, அதே இதே சொல்லி என்னை கைவிட்டுடாதீங்கம்மா. இனிமே நான் கூட பேச தயாரா இல்ல, நீ போகலாம். அம்மா, நீங்க மாட்டேன்னு சொல்லிட்டா நான் தற்கொலை பண்ணிக்கிறத தவிர வேற வழியே இல்லம்மா. நீ போகலான்னு சொல்லிட்ட. இப்படி எடுத்தெறிஞ்சு பேசுறது அவ்வளவு நல்லா இல்லம்மா. முட்டாள்தனமா பேசுற. உன் தம்பி ஊர் பணத்தை திருடி இருக்கான்னா அவரை தம்பி சொல்றதே தப்பு. அந்த திருடனை காப்பாத்த சொல்லி எங்கிட்டயே வந்து கேக்குறியே, உனக்கு வெக்கமா இல்ல? இப்படி பெரிய வார்த்தை எல்லாம் பேசாதீங்க அம்மா. என்ன கேட்டா, இந்த மாதிரி திருட்டு பசங்களை எல்லாம் ஜெயில போடுறத விட தூக்கிலேயே போடணும். தூக்கல வேற என்ன? இனிமே இந்த மாதிரி கேடி திருடனுக்கு எல்லாம் பறிஞ்சு பேசிக்கிட்டு இங்க வந்த உன் மான மரியாதை எல்லாம் கெட்டு போயிடும். ஜாக்கிரதை. தாத்தா நிறுத்தம்மா, மான மரியாதையை பத்தி யார்கிட்ட பேசுற? லட்சுமி எரிக்காதம்மா, உனக்கு இல்லாத மான மரத்துக்கும் எனக்கு மட்டும் எப்படி வரும்? என் தம்பி கேடி திருட அவனை தூக்கலதான் போடணும்னா புருஷன் பண்ண திருட்டுத்தனத்துக்கெல்லாம் என்ன தண்டனை கொடுத்தாங்க? லட்சுமி, தெருவில் பரவங்களை பிப்பாக்கி தடிச்சு அந்த பணத்துல காலேஜில் படிச்சவர்தான் உன் புருஷன். உனக்கு உதவி பண்ண முடியாதுன்னு சொன்னதுக்காக இப்படி கீழ்த்தரமா பேசுறீங்க. நீ என்ன கும்பலியா? ஏ, நான் சொல்றத நம்ப முடியலையா? நம்ப முடியலன்னா உன் புருஷன் கூட படிச்சாரே சதுர்வேதி, அதான் மிருத்தேரி எங்க பெரியத்தான். ஏன் இங்க வந்து விருந்து சாப்பிட்டு போனாரே, அவரை கூப்பிட்டு உட்காசி வச்சு இன்னும் ஒரு தடவை விருந்து வை. படிக்கிற காலத்துல உன் புருஷன் எந்தெந்த பஸ் ஸ்டாப்ல எந்தெந்த திருவிழாவில எப்படி எப்படி எல்லாம் பிட்பாக்கி கிடைச்சாரு, அந்த பணத்துல எப்படி எப்படி எல்லாம் படிச்சாருங்கிறத புட்டு புட்டு வைப்பாரு. இனிமே ஓந்தாயிருக்காங்க. நான் எந்த இடத்துல இருந்துகிட்டா ஏ மலையாக தான் போகும். லட்சுமி தாத்தா போமா. கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, இதோ 5 நிமிஷம் வந்தாங்க. ராத்திரி 11 மணிக்கு வந்தாலும் ஆகாரம் சூடா கொடுக்கறியே, அதான் உங்ககிட்ட ஒரு ஸ்பெஷாலிட்டி. என்ன நீ அப்ப இருந்து பாக்குறேன், 10 லட்சம் ரூபாய் லாட்டரி சீட்டை தொலைச்ச மாதிரி உம்முன்னு இருக்க, ஏதாவது ப்ராப்ளமா? What's your problem? சொல்லு. திடீர்னு 3 மாசம் 4 மாசம் ஷார்ட் பண்ணிடாத. சாப்பிடுங்க. சாப்பிடும்போது பேசினா உனக்கு பிடிக்காது, பேசாம சாப்பிட எனக்கு பிடிக்காது. என்ன பண்றது என்ன பண்றது 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 என்ன பண்றது? என்ன கோயில் அங்கேயே நின்றுட்டு இருக்க? ஒண்ணும் இல்லை, பேப்பர்லாம் படிச்சு முடிச்சிட்டீங்களா? லெட்டர்ஸ் ஏதாவது எழுத வேண்டியது இருக்கா? இன்னைக்கு ஒண்ணும் இல்லை. என்கிட்ட உங்களுக்கு சாவகாசமா பேசுறதுக்கு இப்ப நேரம் இருக்குமா? ஏன் அப்படி கேக்குறேன்? உங்ககிட்ட ஒரு சந்தேகத்தை கேட்க நினைச்சேன். வீட்டுக்கு வந்து 1 மணி நேரம் ஆச்சு, முன்னையே கேட்டிருக்கலாமே. முன்னாலேயே கேட்டிருந்தா உங்க மனசு கஷ்டப்பட்டிருக்கும். அதுக்கப்புறம் நீங்க சாப்பிடுறதோ பேப்பர் பிடிக்கிறதோ எல்லாமே என்னால கெட்டு போயிருக்கும். அதனாலதான் இவ்வளவு நேரம் பொறுமையா இருந்தேன். அடேப்பா, அப்படி என்ன பெரிய விஷயம் கேட்க போறேன்? படிக்கிற காலத்துல சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுவேன்னு அடிக்கடி சொல்லுவீங்களே.
அந்த காலத்தை என்னால மறக்கவே முடியல. நான் காலேஜில் படிக்கும்போது சாப்பாட்டுக்கு வழி இல்லாம மூணு வேளையும் காப்பி குடிச்சுக்கிட்டு இருப்பேன். அந்த பழக்கம் இன்னை வரைக்கும் என்ன விட மாட்டேங்குது. ஆமா, அதையே இப்ப கேக்குறேன். சிறுடா நம்ம புருஷன் சாப்பாட்டு கூட இல்லாம கஷ்டப்பட்டு இருக்கானே, பாவம்னு பாக்குறியா? பட்டினி கிடக்கிறது பாவம் இல்ல, சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்ட நீங்க எப்படி படிச்சு முடிச்சு பெரிய பட்டதாரியா நீங்க? அதுதான் எனக்கு குழப்பமா இருக்கு. என்ன குழப்பம்? குழப்பம்னு சொல்றது கூட தப்பு. அது அதுனா இன்னைக்கு உங்களை பத்தி நம்ப முடியாத ஒரு கட்டுக்கதையை கேள்விப்பட்டேன். அது கட்டுக்கதையாவே இருக்கணுங்கிறதுதான் என் பிரார்த்தனை. அந்த காலத்துல படிக்கிறதுக்கு தேவையான பணத்தை நீங்க தப்பான வழியில தேடினதா கேள்விப்பட்டேன். உங்க கூட படிச்சாரே மிஸ்டர் சதுர்வேதி, அவர் தம்பி சம்சார் இங்க வந்திருந்தாங்க. என்னால தாங்கிக்க முடியாத சில விஷயங்களை சொல்லிட்டு போனாங்க. இதுக்கு மேல நான் உங்ககிட்ட எதையும் கேட்க விரும்பல. சொல்லுங்க, இதெல்லாம் உண்மையா? கேள்விப்பட்டதெல்லாம் உண்மை. கோகில மை டியர், என்னுடைய கடந்த கால வாழ்க்கைக்காக உங்ககிட்ட நான் சமாதானம் சொல்லல. நடந்த உண்மையை அப்படியே சொல்றேன். படிப்பின் மேல எனக்கு இருந்த அக்கறை தான் என்ன திருட சொல்லிச்சு. அதுக்கு காரணம் எங்க சித்தப்பா. எனக்கு இருந்த ஒரே உறவு அவர் தான். என்னுடைய படிப்புக்கு அவர் தான் உதவி பண்ணிட்டு வந்தார். ஒரு நாள் அவர்கிட்ட இருந்து எனக்கு ஒரு கடிதம் வந்தது. இனிமே உன்னுடைய படிப்புக்கு என்னால உதவி செய்ய முடியாது, எங்க குடும்பத்துல பல பிரச்சனை வந்துருச்சு, உன்னை நீயே கவனிச்சுக்கன்னு எழுதியிருந்தார். மை காட், எனக்கு என்ன செய்யறது என்னே புரியல. நானும் சதுர்வேதியும் பாலிய நண்பர்கள், ஒரே ரூம்ல தான் தங்கி படிச்சோம். சமயத்துல எனக்கு போட்டுக்க சட்டை கொடுப்பானே தவிர என்னுடைய படிப்புக்கு பணம் கொடுக்க அவனால முடியல. பாவம், நால அத இடமே கிடையாது, யாருகிட்ட இருந்து எந்த பிரயோஜனமும் கிடையாது. அடிச்சேன் படிப்புக்காக. ஆனா அந்த சம்பவத்தை நினைச்சு அன்னையிலிருந்து இன்னை வரைக்கும் நான் அவமானப்படாத நாளே கிடையாது. இத ஒரு புருஷன் பொண்டாட்டிக்கிட்ட எப்படி சொல்லுவான்? நீயே சொல்லு கோக்கிரா, நீயே சொல்லு. என்னுடைய வாக்குமூலத்தை உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன். உன்னுடைய தீர்ப்பு எதிர்பார்த்துட்டு நிக்கிறேன். நீங்க கௌரவமான புருஷன் இல்ல. உங்களுடைய கடந்த காலம் எனக்கு முன்னாலேயே தெரிஞ்சிருந்தா நான் உங்களுக்கு மனைவியா இருக்க மாட்டேன். கல்யாணம் தண்ணிக்கு தெரிஞ்சிருந்தா ஒரு குழந்தைக்கு தாயா இருக்க மாட்டேன். மனசுல ஒண்ண வச்சுக்கிட்டு வெளியில வேற மாதிரி பழகிறதுக்கு எனக்கு தெரியாது. இனிமே நான் உங்களோட குடும்பம் நடத்தினா அது ரொம்ப போலியா இருக்கும். உங்களை பார்க்கும் போதெல்லாம் உங்களுடைய கடந்த காலம் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வரும். அதனால இனிமே நாம ரெண்டு பேரும் பிரிஞ்சு வாழ்றதுதான் உங்களுக்கு நல்லது, எனக்கும் நல்லது. ஆத்திரத்துல நிதானம் தவறி பேசாது. தவறு செஞ்ச யாரையுமே நான் மன்னிக்க மாட்டேன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். உங்களை பேசுறதுக்கு எனக்கு தாணி இல்லம்மா. உன் இஷ்டப்படி நாம ரெண்டு பேரும் பிரிஞ்சு வாழ்றதா வச்சுக்க. ஆனா நாம ரெண்டு பேரும் எதுக்காக பிரிஞ்சு வாழ்றோம்னு நம்ம சுத்தி இருக்கிறவங்க நாலு பேருக்கு தெரிஞ்சா நம்மளை பார்த்து கேவலமா சிரிக்க மாட்டாங்களா? அன்னைக்கு உங்களால பல பேர் கண்ணீர் வடிச்சதை பத்தி நீங்க கவலைப்படலையே, இன்னைக்கு அவங்க சிரிக்கிறத பத்தி ஏன் கவலைப்படுறீங்க? பிரிஞ்சு போய் என்ன தண்டிக்கிறதா உன்னுடைய நோக்கமா? உங்களோட நான் வாழற தண்டனை இருந்து தப்பிக்கணும். என்ன பிரியறது உனக்கு ஒரு தண்டனை அமைச்சிடாதா? அதை ஏத்துக்கிறதுல எனக்கு வெக்கம் இல்லை. நான் வெக்கத்தை விட்டு கேட்கறேன், என்ன மன்னிக்க நீ தயாரா இல்லையா? மனசறிஞ்சு பாவம் பண்றவங்களை மன்னிக்கிறதே பாவம் தான். ஏழையா பிறந்ததே ஒரு பாவம் தான். என்னுடைய வருங்கால சந்ததி படிப்பில்லாம தற்குறியா அனாதையா பிச்சை எடுக்க கூடாதேன்னு நினைச்சு நான் படிச்சேன் பாரு, அதுவும் பாவம் தான். கோகிலா, உன்னை தொட்டு தாலி கட்டவேங்கிற முறையில கேட்கிறேன், தயவு செய்து என்ன பிரிஞ்சு போயிடாதம்மா. இனிமே புருஷங்கிற முறையில உங்ககிட்ட நான் எந்த உரிமையும் எடுத்துக்க மாட்டேன். ஏன் நான் சாகுற வரைக்கும் நீ கூட பேசவே வேண்டாம். ஏதோ இந்த வீட்டுல வாடகைக்கு இருக்கிறவன் மாதிரி நான் இருந்துட்டு போயிடுறேன். தயவு செய்து இந்த வீட்டை விட்டு போயிடாதம்மா. இனிமே நான் உங்க கூட வாழ்ந்தா அது ரொம்ப கொடுமையா இருக்கும். அதனால நான் பிரிஞ்சு போறேன். கோகிலா, கோகிலா,
கோகில, என்னம்மா இந்த நேரத்தில்? என்னம்மா, பேசாம வர. என்னம்மா, என்ன? கல்யாணம் பண்ணிட்டு ஒருத்தி அர்த்த ராத்திரில பிறந்த வீட்டுக்கு வரான்னா புருஷ மேல ஏதாவது தப்பு இருக்கும். ஆனா நம்ம மாப்பிள்ள அந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டாரு. ஓகேல, என்ன நடந்துச்சு சொல்லுமா. ஓகேல, கல்யாணத்துக்கு முந்தி நானும் கட்டப்பட்டவன் தான். நான் ஒரு ஹோட்டல்ல சர்வரா வேலை பார்த்தேன்றதே உங்க அம்மா சாகுற வரைக்கும் அவங்க நான் சொன்னதே கிடையாது. வாழ்க்கையில கஷ்டப்படுறது கௌரவமா, கஷ்டத்தை சமாளிக்கிறதுக்காக திருடி பிழைச்சது கௌரவமா? இந்த பாருமா, வால்மீகி திருநாரதன் தான், அதுக்காக அவரே இந்த ராமாயணத்தை தீய வச்ச குடுத்திட்டோம். நான் ராமாயணத்தை எரிப்பேன், என் புருஷன் வால்மீகியா இருந்தா. மாப்பிள்ள இன்னைக்கு எப்படி இருக்காருன்னு பாக்கணுமே தவிர அன்னைக்கு எப்படி இருந்தான்னு பாக்குறது நல்லது இல்லம்மா. ஆமாம்மா, நடந்ததை மறந்துட்டு சந்தோஷமா போய் ஒரு புருஷனோட குடும்பம் நடந்து. யாரு என்ன சொன்னாலும் என் முடிவை மாத்திக்க நான் தயாரா இல்ல. அப்போ போக்கில யாரையும் மன்னிக்க மாட்டான்னு உங்களுக்கு தெரியும்ல. இன்னைக்கு இப்பேற்பட்ட மன்னிப்பை நீ எப்படி எதிர்பார்க்கறீங்க? அவரோட வாழ்ந்த வாழ்க்கை என்ன பொறுத்த வரைக்கும் முடிஞ்சு போச்சு. சட்டப்படி எனக்கு விவாகரத்து வாங்கி கொடுக்க ஏற்பாடு பண்ணுங்க. கோகிலா, விவாகரத்துக்கு அப்புறம் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறவ இல்ல இந்த கோகிலா. அதை நினைச்சு பெருமைப்படுங்க. நினைக்கிறபடி நீங்க விவாகரத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு போங்களே. வேண்டாம் மாப்பிளே, நல்லா இருக்காது. தயவு செய்து நான் சொல்றதை கேளுங்க. இவ்வளவு நாள் கோகிலாவோட சேர்ந்து வாழ்ந்தது எனக்கு பெருமையா இருந்தது. என்ன பிரிஞ்சு வாழ்றதும் அவளுக்கு பெருமை நினைச்சான்னா இருந்துட்டு போட்டுமே, அவ அழிஞ்சு போயிடுவான் மாப்பிளே. நீதி வழங்குற எல்லாரையும் சாபம் கொடுத்து அழிச்சிடலாம் நினைச்சோன்னா எந்த கோர்ட்டையும் நீதிபதிகள் இருக்க முடியாது மாமா.
என்ன ரெண்டு பேரும் தலையை குடிஞ்சிட்டு வர்றீங்க? கேஸ் தோத்து போச்சு. ஐ அம் சாரி டு சே, டைவர்ஸ் கேஸ் எல்லாம் ஜெயிக்கணும்னாக்கா அதுக்கு ப்ராப்பர் பாயிண்ட்ஸ் வேணும். என் புருஷனுக்கு பைத்தியம் பிடிச்சி போச்சு, இம்பார்ட்டன்ட் வாடான்னாக்க ஜெயிக்கலாம். அதை விட்டுட்டு என் புருஷன் சின்ன வயசுல மாங்கா திருநாரு கமர்கிட்டு கடிச்சாருன்னா போச்சு, கேஸ் தோத்து போச்சு. சித்தப்பா கொஞ்சம் புத்திசாலித்தனமா பேச கத்துக்குங்க. உங்களுக்கு எல்லாம் வயசாயிருக்கலாம், ஆனா என்ன புரிஞ்சுக்கிற அளவுக்கு அறிவில்லைன்னு சொல்றேன். எந்த காலத்திலயோ ஏற்படுத்தப்பட்ட சட்டங்கள் இந்த காலத்து கோகிலாவை புரிஞ்சுக்க முடியல, என்ன செய்யணும்? பிரிஞ்சிருக்கிற எங்களுக்கு டைவர்ஸ் கொடுக்க முடியாதுன்னு உங்க கோர்ட்டு சொல்லலாம், ஆனா அதே கோர்ட்டு தலைகீழா நின்னாலும் எங்களை ஒண்ணு சேர்த்து வாழ வைக்க முடியாது. எனக்கு நியாயம் பெருசு இல்ல, பிடிவாதம் தான் பெருசுன்னு சொல்றேன். என் பிடிவாதத்துக்கு இருக்கிற காரணம் உங்க நியாயத்துக்கு இல்லப்பா. உங்க மருமகன் கோர்ட்ல எதையுமே மறக்கல. The real gentleman to the core. அந்த ஜென்டில்மேனுடைய கடந்த காலத்துக்கு சாட்சி மட்டும் இருந்திருந்தா இந்த கோகிலா ஜெயிச்சிருப்பா. கோகிலாவா நீ ஜெயிச்சிருக்கலாம், ஆனா ஒரு மனைவியா தாயா தோத்திருப்பேன். நாளைக்கு உன் மகன் வளர்ந்த ஆளானதுக்கு பிறகு உன்னுடைய கடந்த கால வாழ்க்கையை பார்த்து சிரிக்க மாட்டான். ஒரு அல்ப காரணத்துக்காக அப்பா விட்டு பிரிஞ்சவா அம்மான் அவருக்கு தெரியும் போது உன்னை அம்மான்னு கூப்பிட மாட்டான், ஆயான்னு தான் கூப்பிடுவான். எதுக்காக வேலையை ராஜினாமா பண்றீங்க? காரணத்தை நான் தெரிஞ்சுக்கலாமா? என் மனைவியை நானும் எதிர்பாராத விதமா கோர்ட்டுக்கு போக வேண்டிய நிலைமை வந்துருச்சு. என் கடந்த கால வாழ்க்கையை பற்றி எந்த ஒளிவு மறைவும் இல்லாம என்னுடைய வாக்குமூலத்தை நான் கொடுத்திருக்கேன். உங்களுடைய வாக்குமூலத்துக்கு எந்த விதமான ஆதாரமும் இல்லைன்னு கோர்ட்ல சொல்லிட்டாங்களே, அப்புறம் என்ன? நான் கோர்ட்ல சொன்னதெல்லாம் உண்மைங்கிறதுக்கு ஆதாரம் என்னுடைய இந்த ராஜினாமா. அது மட்டுமல்ல, இனிமே நான் இந்த உத்தியோகத்தை நீடிச்சேன்னா எனக்கு கீழே வேலை செய்யறவங்க என்னை மதிக்க மாட்டாங்க, நானும் அதை எதிர்பார்க்க முடியாது. எந்த முகத்தை வச்சுக்கிட்டு குற்றவாளிங்க கிட்ட நான் அதட்டி பேச முடியும்? எஸ், உங்க சந்தேகம் நியாயமானதுதான். அது மட்டுமல்ல, இனிமே நான் இந்த வேலையில நீடிச்சேன்னா இந்த இலாக்காவுக்கு கெட்ட பேர் வரும். சார், இத்தனை நாள் என் கடந்த கால வாழ்க்கையை மறைச்சு நான் இந்த டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்ததுக்காக நீங்க தாராளமா என் மேல நடவடிக்கை எடுக்கலாம். நோ, அதுக்கு அவசியமே இல்லை. மிஸ்டர் சந்தோஷ், உங்க உணர்ச்சிகளை நான் மதிக்கிறேன். என்னுடைய வருத்தம் எல்லாம் உங்க மாதிரி தங்கமான ஆபீசரை நாங்கள் இழந்துடும் எங்கள். குட் பை சார்.
இல்லாத பிள்ளை நீ வாயில்லாத கணவன் நான் இன்று நாளை என்று வாழ்வோ நல்ல நாளை தேடுவோ உனது தந்தை ஆசையே உனது காலம் வெல்வதே நெஞ்சில் உள்ள காயம் ஒன்று நெஞ்சை விட்டு கோகிலா கூட கொஞ்சம் தனியா பேசணும். தாராளமா பேசுங்க. கோகிலா 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 மாப்பிள வந்திருக்காருமா? நமக்குள்ள அபிப்பிராய பேதம் இருக்கலாம், ஆனா விரோதிங்க இல்ல. காபி சாப்பிடுறீங்களா? கோகில கோர்ட் நீ தோத்துருக்கலாம், அதுக்காக மனசொடைஞ்சு போயிடாது. கோர்ட் உனக்கு கிராண்ட் பண்ணாத விவாகரத்தை இப்ப நான் உனக்கு கிராண்ட் பண்றேன். நீ என்ன தாராளமா பிரிஞ்சு வாழலாம், அதை பத்தி எனக்கு கொஞ்சம் கூட வருத்தமே கிடையாது. ஆனா நான் இப்ப இங்க வந்தது இது எல்லாத்தோட ஒரு முக்கியமான விஷயம் பேசுறது. நம்ம ரெண்டு பேரும் தனித்தனியா பிரிஞ்சு போயிட்டாலும் நம்ம ரெண்டு பேருக்கு இடையே இருக்கிறது நம்ம குழந்தை. அவன் யாருகிட்ட வளர்றதுங்கிறத பத்தி இப்ப நாம ரெண்டு பேரும் முடிவு பண்ணி ஆகணும். கோர்ட்ல டைவர்ஸ் கிடைச்சிருந்தா அந்த பிரச்சனை அங்கேயே முடிஞ்சிருக்கும். இப்போ வீடே கோர்ட்டா இருக்கிறதுனாலதான் அந்த சமாச்சாரத்தை இங்க பேசுறேன். என்ன சொல்ற? நீங்களும் எல்லாத்தையுமே நான் பறிச்சுக்க விரும்பல. உன் மனசுல இருக்கிறத சொல்றதுக்கு உனக்கு தைரியம் இல்லை. நீ என்ன நினைக்கிறேன் நான் சொல்லட்டுமா? திருடி திரிஞ்சவனுக்கு பிறந்த குழந்தை, அதை நாம எதுக்காக எடுத்து வளர்க்கணும்னு நினைக்கிறேன். கரெக்ட். நல்ல யோசனை பண்ணி சொல், அவசரப்படாதே. உன்னுடைய நிதானம் இல்லாத முடிவுக்கு நீயே ஒரு நாள் வருத்தப்பட வேண்டி வரும். அப்ப நிச்சயமா நான் உன்னை மன்னிக்க மாட்டேன். இன்னையோட என் மகனையோ என்னையோ நீ பார்க்க முடியாது. ஞாபகம் வச்சுக்க, தற்கொலை பண்ணிக்கிறவருக்கு கூட அவசர முடிவு தான் காரணமா இருக்கும். நீ அவசரப்பட்டு இழக்க கூடாததை இழந்துடாத. நல்ல யோசனை பண்ணிட்டீல்ல? நல்லா யோசனை பண்ணிட்டேன். அப்படின்னா நம்ம கண்டிப்பா பிரிய வேண்டியதுதான். சோ போறதுக்கு முன்னால ஒரு வார்த்தை, நாம வாழ்ந்த நாட்களை என்னால மறக்கவே முடியாது. ஏன் தெரியுமா? நீ எனக்கு ஒரு நல்ல மகனை பெற்று கொடுத்துருக்க. அது மட்டுமில்ல, அவனை என்கிட்டயே விட்டுட்டேன். ஆனா ஒண்ணு, சின்ன வயசுல நான் கஷ்டப்பட்ட மாதிரி நிச்சயமா என் மகனை கஷ்டப்பட விட மாட்டேன். நாம கணவன் மனைவியா வாழ்ந்த காலத்துல
உன் மனசு ஏதாவது புண்படும்படியா நான் நடந்திருந்தேன்னா அதுக்காக நீ என்ன மன்னிச்சு. நான் போயிட்டு வர்றேன், நீ சந்தோஷமா இருக்க. நான் சந்தோஷமா இருப்பேங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை. நீங்க சந்தோஷமா இருக்கணும். நான் சந்தோஷமா இருப்பேன். எனக்கு என்ன, நான் சந்தோஷமா இருப்பேன். குட் பை. எஸ்டேட்டுக்கு சூப்பரண்ட் அப்பாயின்மென்ட் இருக்கும். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ சார். என்ன தான் கஷ்டம் வந்தாலும் திருடக்கூடாது, அது நம்ம வாழ்க்கையை அழிச்சிடும். அனுபவப்பட்டவன் சொல்றேன், நீ ஒரு காரியம் செய், என் மகனை பாத்துக்கிறதுக்கு ஒரு ஆள் தேவை. நீ பாத்துக்கிறியா? பாத்துக்கிறேங்க. உனக்கு தெரிஞ்சா நீ சமையல் பண்ணி கூட நான் சாப்பிடுறேன், இல்லாட்டி போனா நான் சமைச்சு போடுறேன், நீ சாப்பிடு. நானே சமைக்கிறேங்க. சமையல் தெரியுமா? வெரி குட். பை தி வே, இந்த பைய பொல்லாதவன். ராத்திரி 12 மணிக்கு எழுந்திருச்சு காஃபி கொடுங்கன்னு கேட்பான். நீ கண்ணு முடிக்கிறதுக்கு தயாரா இருக்கணும். ஓகே சரிங்க. வெரி குட், சாப்பிடு. குழந்தை ஜாக்கிரதே, டாடா. பாடம் தான்
ஆசிய தொழில் பார்க்கறவங்களுக்கு இன்னைக்குமே ரிட்டையர்மெண்ட் இல்லை. வாங்க உள்ள வாங்க. நல்லா படிச்சு பாஸ் பண்ணி டிகிரி வாங்கினதோட வாழ்க்கையில எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு யாராவது நினைச்சா அதை விட பைத்தியக்காரத்தனம் வேற இல்ல. ஒரு நல்லவரை கணவனா அடைஞ்சு ஒரு குழந்தைக்கு தாயாகி அதே சமயம் அந்த அருமையான குடும்பத்துக்கு தலைவியா நீடிக்க முடியாம இப்படி ஃபெயிலாகி உட்கார்ந்திருக்கே, உன்னை பார்க்க எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. மாணவிகளுக்கு நாலு சுபத்துக்குள்ள நாங்க கத்துக் கொடுக்கறது சாதாரணம், ஆனா நாலு சுபத்துக்குள்ள அவங்க வாழறதுதான் பெருமை. ரிஷி மூலத்தையும் நதி மூலத்தையும் கேட்க கூடாதுன்னு அன்னைக்கு உனக்கு சொல்லிக் கொடுத்தேன். இன்னைக்கு என்னாச்சு? எதிர்காலத்தை நினைக்க வேண்டிய மனம் கடந்த காலத்தை தோண்டி பார்த்துக்கிட்டு இருந்தா இப்படி ஒண்ணு மாதிரி தான் வெறுமையா தனிமையா யாருமே இல்லாத சூரியத்துல வாழ வேண்டியிருக்கும். இதுக்கு பேர் வாழ்க்கையா? கோகிலா, என் மகனுக்கு கல்யாணம், அதுக்கு பத்திரிகை கொடுக்கதான் வந்தேன். என் மகன் கட்டிக்க போற பொண்ணு என்னோட எதிர்கால மருமக யார் தெரியுமா? சொல்றதுக்கு நான் ஒண்ணு வெக்கப்படல. அவ கடந்த கால வாழ்க்கையில எப்படி எப்படியோ வாழ வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளானவ. புரிஞ்சுக்கிட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன், எல்லாம் தெரிஞ்சு. அதே சமயம் அவளோட இதயம் தூய்மையானதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவளை மனப்பூர்வமா நாங்க ஏத்துக்கிறோம். கரை களங்கம் இதெல்லாம் நாம கண்டுபிடிச்ச வார்த்தைங்க. இதயங்கிற ஒண்ணு பரிசுத்தமா இருக்கிற வரைக்கும் எந்த பாவத்துக்கும் அர்த்தம் இல்லை. ஏன் எதுக்கு இப்படி ஒண்ணுக்கு பத்து கேள்வி கேட்டுப்பாரு, நூத்துக்கு 99 பேர் செய்த தவறுகள் நியாயமானதாதான் இருக்கு. தெய்வங்களே தவறு செய்ததா புராணங்கள் சொல்லுது, அதுக்காக கோயிலுக்கு போகாம இருக்குமா? உதாரணங்கள் சொல்லி புரிய வைக்க வேண்டிய அளவுக்கு நீ குழந்தை இல்லை. உன் குழந்தைக்கு நீ பாடம் சொல்லி கொடுக்க வேண்டிய இந்த நேரத்துல உனக்கு நான் பாடம் சொல்லி தரணுமா? கோகிதா, உன்னே ஒண்ணு மட்டும் ஞாபகத்துல வச்சுக்க, நமக்கெல்லாம் இருக்கிறது ஒரு ஜென்மந்தான், ஒரே வாழ்க்கை தான். உனக்கு அபூர்வமா கிடைச்சிருக்கிற சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நீ சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு மற்றவங்களையும் வாழ வைக்கிறது விட்டுட்டு இப்படியா? இப்பதான் புரியுது, நல்ல மாணவிகள் எல்லாம் நல்ல மனைவிகளா இருப்பாங்கன்னு எதிர்பார்க்க முடியாது போல இருக்கு. நான் ஒரு தாயா இருந்து சொல்றேன், நான் சொல்றது கேளு. உன் கணவரையும் குழந்தையையும் தேடு, மறுபடியும் நீ அவங்களோட சேர்ந்து வாழணும். அந்த காலத்துல நான் உனக்கு எவ்வளவோ சொல்லி கொடுத்துருக்கேன், ஆனா இன்னைக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கிற இந்த பாடம் தான் வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப உயர்ந்த பாடம். இதுல நீ பாஸ் பண்ணல அந்த தெய்வமே உன்னை மன்னிக்காது. அவசியம் நீ கல்யாணத்துக்கு வர. நாங்க மன்னிச்சதுனால எங்க மருமகளுக்கு ஏற்பட்டிருக்கிற சந்தோஷத்தை நீ நேர்ல வந்து பாரு. நான் வரேனா? என்னப்பா? கோகிலா வனவாசத்துல இருந்து வீட்டுக்கு வந்துட்டான். அப்படியா? எங்க இருக்க? அவ ரூம்ல இருக்க. கோகிலா, நீ திரும்பி வந்தத பத்தி எனக்கு ரொம்ப சந்தோஷம். இதே மாதிரி ஒன்ன விட்டு போனவங்களும் திரும்பி வரணும், அதுக்காக நான் மனசார பிரார்த்தனை பண்றேன். அப்பா லைட் அணைச்சிட்டு போயிடு. இருட்டிலே இருக்கணும்னு ஏமா நினைக்கிற, நீ வெளிச்சத்துக்கு வரணும், அதான் என்னுடைய ஆசை. காஃபி போதுமா? இன்னும் கொஞ்சம் வேணுமா? போதும். அசோக், உங்க அம்மா எங்க? தெரியல. அம்மா செத்து போயிட்டாங்களா? அப்படின்னா என்ன? உனக்கு தெரியாது, நீ தூங்கு. தாய பறி கொடுத்த குழந்தை போல இருக்கு, பாவம். சொல்ல தெரியல. தங்கம், தங்கம்,
உனக்கு புடவை வாங்கிட்டு வந்திருக்கேன். இன்னையில இருந்து நீ புடவை தான் கட்டிக்கணும். போய் கட்டிட்டு வா. எனக்கு புடவை கட்டிக்க தெரியாதுங்க. தெரியாதா? பக்கத்துட்ட மாட்ட போய் தெரிஞ்சுக்கிட்டு வா. அவங்களுக்கும் தெரியாதுங்க. அவங்களுக்கும் தெரியாதா? இந்த ஊர்ல யாருக்குமே தெரியாது. வேற உங்களுக்கு என்னதான் தெரியும்? என்ன பண்றது? நீங்களே கட்டி விடுங்க. ஆனா ஆமா இல்லடா, வம்பு இப்படி தெரிஞ்சிருந்தா சேலையே வாங்கிட்டு வந்திருக்க மாட்டேனே. சரி கொண்டா, நான் சொல்லி கொடுக்குறேன், நீ அப்படியே கட்டிக்க. சொல்லு எங்க நடு வைக்க. அப்பாடி, சின்ன வயசுல நாடகத்துல நான் பொம்பளை வேஷம் போட்டதுடைய பயனை இன்னைக்கு தான் அனுபவிச்சேன். நல்லா இருக்கு, ஜவுளி கடை பொம்மை மாதிரி. தானே அப்படியே சுத்திக்க. இந்த பாக்கியம் என் வாழ்க்கையில கடைசி வரைக்கும் கிடைக்குமா? Thank you.
தங்கம். நீ எதை நினைச்சு பாட்டு பாடிட்டு இருக்க? என்ன தப்பா நினைக்க மாட்டீங்களே? சொல்லு. இந்த குழந்தை தாயில்லாத குழந்தைய வளர வேண்டாம் நினைக்கிறேன். தப்பா பேசிட்டேனா? இறந்து போன உங்க மனைவிய நினைவுபடுத்திட்டேனா? நான்சென்ஸ். என் மனைவி இறந்து போனதா உங்ககிட்ட யார் சொல்லு? உன் மேல தப்பு இல்லை. என்னை என் குழந்தையும் பார்க்கிறவங்க அப்படித்தான் நினைப்பாங்க. என் மனைவி உயிரோட தான் இருக்கா, இருந்தும் இல்லாத மாதிரிதான். ஆனா என் மனைவியோட இடத்தை யாராலையும் நிரப்ப முடியாது. என்ன மன்னிச்சிடுங்க. நீ தப்பா இதையும் சொல்லல. உண்மையை சொல்ல போனா என் மனைவி என் குழந்தைய அனாதி ஆக்கிட்டா. எங்கிருந்தோ வந்த நீ என் குழந்தை மேல அனுதாபப்பட்டு அவனுக்கு தாயா இருக்கேன்னு சொல்றியே, உனக்கு நான் தான் நன்றி சொல்றேன். ஆனா உனக்கு ஒரு நல்ல பையன் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது என்னுடைய கடமை. நான் கல்யாணத்துக்கு ஆசைப்பட்டு கேட்கல. தெரியும் தெரியும், வயசு நம்முடைய உணர்ச்சிகளை ரொம்ப நாளைக்கு மறைச்சோ மறந்தோ நம்மால வாழ முடியாது. நீ என் மேலேயும் என் குழந்தை மேலே வச்சிருக்க அன்பு உண்மையா இருந்தா நான் பார்க்கிற பையனை கல்யாணம் பண்ணிட்டு நீ சந்தோஷமா இருக்கணும். ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழணும். பிரபாகர, நீ இங்கே வேலை செய்யறதுனால உன் மனைவி தினமும் வந்து தம்பிய பாத்துக்கிட்டோம். ஓகே சரிங்க. என்ன ஒரு வீடு வாடகைக்கு கிடைக்குமா? கிடைக்கும். என் கண்ணு என்ன நம்ப முடியலையே. இலகன் தம்பில்ல? ஆமா சார். சௌக்கியமா? ஐயோ ஐயோ, நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன் சார். உங்களை இத்தனை வருஷத்துக்கு பிறகு நான் பாப்பேன்னு நினைக்கவே இல்லை. எப்ப சார் வந்தீங்க? நீங்க சௌக்கியமா? குழந்தை சௌக்கியமா? ஐயோ குழந்தைன்னு சொல்றேனே, தம்பி நேரம் பெரிய ஆளாயிருப்பாரு. தம்பி சௌக்கியமா? இப்ப எங்க இருக்கிறார் அவரு? தம்பி ஹோட்டல்ல தங்கியிருக்கான். அவனுக்கு இந்த ஊர்ல தான் வேலை கிடைச்சிருக்கு. நேத்துதான் நாங்க இங்க வந்தோம். ஆமா, கோக்கிலா நல்லா இருக்காங்களா? அது பெரிய கதை சார். அவங்க வாய திறந்து பேசி சிரிச்சு பல வருஷம் ஆச்சு சார். இப்ப உங்களை பார்த்தாங்கன்னா ஒன்னு வாய விட்டு கதறிடுவாங்க. மாத்தம்னால மாத்தம், அப்படி இப்படி மாத்தம் இல்ல சார். வாங்க சார், வீட்டுக்கு போலாம். எனக்கு வாடகைக்கு ஒரு வீடு வேணும், அதை கேட்கறதுக்காக தான் வந்தேன். உங்களுக்கு வாடகை தானே வீடு? என் கூட வாங்க, கை மேல இருக்கு. வாடகை என்ன? அதை பத்தி நீங்க ஏன் சார் கவலைப்படுறீங்க? நான் பாத்துக்கிறேன் சார். உங்களுக்கு கமிஷன் கொடுக்காமல எங்களுக்கு பாத்தி கிடைச்சாச்சு. நான் வரேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. சுந்தரேஷா, சுந்தரேஷா. என்ன
டென்னிஸ் ஸ்டார் அமர்நாத் நம்ம ஊருக்கு வந்திருக்காங்கடா, வர ஞாயிற்றுக்கிழமைக்கு மேட்ச் ஆடுறானா. முதல்ல நீல என்ன நினைச்சு ரெண்டு டிக்கெட் வாங்கி வச்சிருந்தது போங்க. பதினஞ்சு வருஷமா பெத்த பொண்ணு வாழா வெட்டியா வீட்டுல இருக்குது, அதை பத்தி கவலைப்படல. எவனா ஊர் பேர் தெரியாத அமர்நாத்தா, அவனை பத்தி தான் பெரிய அக்கறை உங்களுக்கு. ஜெய் கோகில வாழ்க்கை முடிஞ்சு போச்சுடா, நான் கவலைப்படுறதால திரும்ப அவனுக்கு வாழ்க்கை கிடைக்க போதா? இத்தனை வயசுக்கு அப்புறம் எனக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் வேண்டாம், அதான் டிக்கெட் வாங்கி சொல்லு. என்னடா நீ வேண்டா, நல்ல நேரத்தில் வந்து சேர்ந்தேன். வர ஞாயிற்றுக்கிழமை அமர்நாத் டென்னிஸ் மேட்ச் இருக்கு, உடனே போய் ரெண்டு டிக்கெட் வாங்கிட்டு வந்துரு. அமர்நாத் டென்னிஸ் மேட்சுக்கு நீங்க ஏதா டிக்கெட் வாங்கினா அறிவு கட்டவனே. அமர்நாத் நமக்கு என்ன மாமனா மச்சானா, நாம ஃப்ரீயா போய் அங்க உட்கார. ஐயங்க அவர் உங்களுக்கு சொந்தவங்க? சொந்தமா? ஆமாங்க, அமர்நாத்துடைய சொந்த பேரு அசோக், அசோக்குடைய அப்பா பேரு சந்தோஷ். என்னடா சொல்ற நீ? ஆமாங்க, அமர்நாத் உங்க சொந்த பேருங்க. இப்ப எங்க இருக்காங்க? அசோக்கு இந்த ஊர்ல வேலை கிடைச்சிருக்கு, வீடு கிடைக்காம அலைஞ்சி இருந்தாங்க. சந்திரா ரோட்ல நம்ம வீடு காலியா இருந்தது, அங்கதான் அப்பாவையும் புள்ளையும் குடி வச்சுட்டு வரேன். அப்படியா? வா உடனே போய் பார்த்து வருவோம். கோகிலா அந்த புடிவாத காரியம் அங்கெல்லாம் வரமாட்டா, நீ வாடா. நானும் வீட்டுக்கு போறேன். ஹலோ, கோகிலா பேசுறேன். நான் லட்சுமி பேசுறேன். யாரு? லட்சுமியா? என்ன திடீர் விஜயா? அமர்நாத்தோட டென்னிஸ் மேட்ச் பார்க்க வந்திருக்கேன். என்ன? அமர்நாத்தோட டென்னிஸ் மேட்ச் பார்க்க வந்தியா? அந்த அமர்நாத் யார் தெரியுமா? நான் சொல்ல நீ அசந்து போயிடுவேன். அந்த அமர்நாத் வேற யாரும் இல்ல. ஹலோ ஹலோ, கட் ஆயிடுச்சு. ஹலோ, ஆ லட்சுமியா, அந்த அமர்நாத் யார் தெரியுமா? அவன் ஹலோ அவள் பல 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 என பொறிந்தவள்தான்.
அந்த வேலைக்காரம்மா விரல் பட தண்ணி கொடுத்தான்னு அதே ஸ்பாட்ல வேலையை விட்டு விரட்டான அசோக்கு அதை பார்த்த உடனே எனக்கு திக் திக்குன்னுச்சு. ஆமாம்மா ஆமா. அது உங்க பேரனோட பிறவி குணம். ஹலோ கோகிலா பேசுறேன். உங்க வீட்டுக்கு கேஸ் சிலிண்டர் அனுப்பிச்சாச்சுங்க. அப்படியா? பார்வதிக்கு குழந்தை பிறந்திருக்கா? ஆண் குழந்தையா? ரொம்ப சந்தோஷம். நான் இப்ப வரேன். ஆஸ்பத்திரியா? வரேன். அப்பா பார்வதிக்கு ஆஸ்பத்திரியில ஆண் குழந்தை பிறந்திருக்கா. நான் இப்பவே போய் பார்த்துட்டு வரேன். பார்வதிக்கு ஆஸ்பத்திரியில குழந்தை பிறந்திருக்காமே? என்ன போலீஸ் ஸ்டேஷன்ல பிறக்கும்? அடமடையா, இவ்வளவு நேரம் மாப்பிளையும் பேரனையும் பார்த்துட்டு வந்து நம்ம ரெண்டு பேரும் மாறி மாறி சொல்லியிருக்கிறோம். ஒரு ரியாக்ஷனையும் காரணம் எவகிட்ட? அண்ணே டோட்டலா நான் ஒண்ணு சொல்லட்டுமா? என்ன? உங்க மக கோகிலாவை பத்தி யாராலையுமே புரிஞ்சுக்க முடியல. டேய் சுந்தரேசா, 15 நிமிஷம் இருட்டுல இருந்துட்டு திடீர்னு வெளிச்சத்தை பார்த்தா எப்படி இருக்கும்? கண்ணு கூசம். என் மக கோகிலா 15 வருஷமா இருட்டுல இருந்திருக்கா,
இன்னைக்கு திடீர்னு வந்த பிரகாசமான வெளிச்சத்தை உடனே பார்க்க முடியுமா? கொஞ்ச நாளாகும். கரெக்ட். காஃபி போடுவேன். எங்க வந்த? பாக்கி இருக்கு, கேட்க வந்த. பாக்கி யார்கிட்ட கேட்க வந்த? என்கிட்டயா இல்ல உன் மகன்கிட்ட? ஐம் சாரி, என் மகன்கிட்ட. நீங்க என்ன புரிஞ்சுக்கல? உன்னை புரிஞ்சுக்கிட்டது கலையாளமா தான். நானும் என் மகனும் 15 வருஷம் வனவாசம் அனுபவிச்சோம். உள்ள என்னமோ சத்தம் கேக்குது. பூனை எதையாவது உருட்டி இருக்கும். உள்ள யாரோ இருக்காங்க நினைச்சேன். என் மகன் வெளியே போயிருக்க. உங்க மகன் எப்ப வருவா? பெத்த அப்ப வேணா அவன் வேணும் சொல்லலாம். வரவங்க போறவங்க எல்லாம் சொன்னா எப்படி? மன்னிக்கணும், சில நேரத்தில் எனக்கு பேச தெரியாது. உனக்கா? அடே அப்பா, அவர் எப்ப வருவாரு? அவருக்கு 1000 ஃபேன்ஸ். முள்ளதான் வருவார். அவருடைய ஃபேன்ஸ்ல ஒருத்தியா தானே நீங்க வந்திருக்க? ஆட்டோகிராஃப் வேணுமா? இல்ல, இந்த வீட்டுக்கு சொந்த காரியா வந்து
அட்வான்ஸ் பாக்கிய வாங்குறதுக்காக. ஓ, நீதான் இந்த வீட்டுக்கு சொந்தக்காரியா? ஆமா. I am sorry, உண்மை தெரியாம ஏதேதோ உளறிட்டேன். So, I am only your tenant. மன வரட்டும், சொல்றேன். பாக்கிய கொண்டாந்து கொடுப்பான். நான் குடும்பத்துல தலையிடுறது இல்ல, எல்லாமே அவன் தான். உண்மையை சொல்ல போனா நான் இங்க ஒரு மைனர் மாதிரி ஜாலியா சாப்பிட்டு சுத்திக்கிட்டே இருப்பேன். வீட்டுல சமையல் பண்றதுல இருந்து என் ஷூக்கு பாலிஷ் போடுற வரைக்கும் என் மகன் தான். ரொம்ப நல்லா இருக்கு. எல்லா பொறுப்பையும் அவங்ககிட்ட ஒப்படைச்சிட்டீங்களா? அப்படி என்ன உங்களுக்கு வயசாயிடுச்சு? எந்த வேலையை பெரியவங்க கவனிக்கணும், எந்த வேலையை சின்னவங்க கவனிக்கணுங்கிற முறையே இல்லையா? உங்க ஷூக்கு பாலிஷ் போடுற அளவுக்கு அப்படி என்ன அவங்ககிட்ட வேலை வாங்குறது? என்ன நீ இந்த வீட்டு சொந்தக்காரி மாதிரி பேசலையே? என்னமோ அசோக்கோட அம்மா மாதிரி இல்ல பேசுற. மன்னிச்சிடுங்க டாடி. ஹாய் சார். அவருக்கு தெரியாம திருடி வித்தாவது உங்க பணத்தை கொடுத்துருவேன் சொன்னேன். ஜஸ்ட் அ மினிட், காபி கொண்டு வரேன். ஒரு வேலைக்காரனை வச்சு கூடாதா? எனக்கு வேலைக்காரன், தாய், தகப்பன் எல்லாமே மகன் தான். நான் யாருன்னு அவங்கிட்ட சொல்ல உங்களுக்கு ஏன் மனசு வரல? நீ யாருன்னு அவங்கிட்ட சொல்லிக்க உனக்கு ஏன் தைரியம் வரல? மேடம், உங்க புள்ள ஐஸ் வாட்டர் கொடுக்க மறந்துட்ட. ஐஸ் வாட்டர் மேடம், எங்க அப்பாவுக்கு சில பெக்குலியர் ஹேபிட்ஸ் இருக்கு. சாப்பிட்டதுக்கு அப்புறம் காபி, காபிக்கு அப்புறம் ஐஸ் வாட்டர். பட் ஒன் திங், எங்க அப்பா மாதிரி ஒரு பெர்ஃபெக்ட் ஜென்டில்மேன் நீங்க பார்க்கவே முடியாது. என்ன பத்தி என்னடா கதா காரியம் பண்ற? நீ சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துக்க, உனக்கு மேட்ச் இருக்கு. அதெல்லாம் இருக்கட்டும். டானிக் சாப்பிட்டீங்களா? விட்டமின் டேப்லெட் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன்னு நினைக்கிறேன். இப்படி நினைக்கிறேன் போறே வரேன்னு ஒரு யூகத்துல பதில் சொன்னா அப்படி பதில்னா திட்டவட்டமா இருக்கணும். இல்லைன்னு எனக்கு பிடிக்காது. மேடம், நீங்க புறப்படுங்க. நானும் எங்க அப்பாவும் சண்டை போட்டுக்க ஆரம்பிச்சோம்னா ரெண்டு சின்ன பசங்க சண்டை போட்டுக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் வெளியாளுங்க பார்த்தா தப்பா நினைப்பாங்க. ப்ளீஸ். மேடம், உங்க பாக்கியை நானே கொண்டு வந்து தந்துடுறேன். ட்ராஃபி வித்துறதுப்பா? நானும் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். என்னுடைய ட்ராஃபீஸ்லயே தி பெஸ்ட் ட்ராஃபியா தெரியுமா? எங்க அப்பா. வேதபாய், என் காஃபி எப்படி? ஃபர்ஸ்ட் கிளாஸ். நான் உங்களை கேட்கல டேடி. அம்மாவுக்கும் பிடிச்சிருக்கப்பா. ஐ மீன் வீட்டுக்கார அம்மாவுக்கு. ஆமாமா, எனக்கு பிடிச்சிருக்கு. ரொம்ப தேங்க்ஸ். ஏன்டாடி, இந்த அம்மா ஒரு டெனன்ட் கிட்ட பேசுற மாதிரி பேசலையே? வாடகை கேட்க வந்துட்டு மெதுவா கொடுத்தனுச்சா போதும் சொல்லிட்டு போறாங்க. நம்மள குடிச்சு சும்மா ரெண்டு வாங்க வாங்க வேண்டாம். புழைக்க தெரியாத லேன்லேடி. புழைக்க தெரியாதவதான்ப்பா, அதனாலதான் தனி மரமா நிக்கிறா.
Anyhow, she's great. Mahale! Appa! Sami! என்னை உனக்கு தெரியவில்லையா? தெரியலையே சாமி. நான் தான் மணி. மணியா? அக்கா நான் தான் உன் தம்பி மணி. தம்பி மணி ராஜா கண்ணு எல்லாமே நான் தான். இத்தனை வருஷமா எங்கடா இருந்தேன்? இது என்னடா இது வேஷம்? போலீஸ் இன்னமா உன்னை தரத்துது? அக்கா இது வேஷம் இல்ல, இப்போது நான் மணிமந்திர தபயோக சுவாமிகள். அப்படியா? உட்காரு. மங்களம் உண்டாகட்டும், மங்களம் உண்டாகட்டும். உன்னை பார்த்து 15 வருஷம் ஆயிடுச்சு. ஜெயில இருந்து வெளியில வந்து எங்க போனியான்னு கூட தெரியல. உயிரோட இருக்கிறியா இல்லையான்னு கூட எங்களுக்கு சந்தேகமா போச்சு. அந்த சந்தேகத்துல எனக்காக ஒன்னும் காரியங்கள் செஞ்சிடலையே. இல்லையே, இத்தனை வருஷம் கழிச்சு இந்த கோலத்துல வந்திருக்கிறியடா பாவி. இப்ப நான் பாவி இல்லக்கா, பாவிங்களை ரட்சிக்கிறேன். சும்மா தானே இருக்கேன், நீ என் காலில் விழுந்து விபூதி வாங்கிக்கைய. யோசிக்காது, உன்னை விட நான் வயசுல சின்னவன், ஆனா ஞானத்துல மூத்தவன். விடு விடு விடு, காலையே அவ்வளவு சொல்றேன். பாவம் இல்ல? ஐயோயோ, நான் கொடுத்தா பாவமே இல்ல. விடு விடு. சரி, என் பொண்டாட்டி கூட சேர்த்து என்னையும் ஆசி வரைக்கணும். மங்களம் உண்டாகட்டும் மகனே. மகனே தூங்கி விடாதே, எழுந்துரு. இப்ப இப்ப முந்தி மாதிரி விழுந்தா எந்திரிக்க முடியல சாமி. வயசாயி போச்சு, கலோடு அங்க மாத்திரம் இளவட்டம் தாண்டவ மாடுது. உன்னை விட ரெண்டு முடி அதிகமா நடக்கிறதுக்கு அவ்வளவு தாண்டி சாமி. உங்களை மாதிரி புண்ணிய ஆத்மாக்கள் இந்த வீட்டுக்கு வர்றது ரொம்ப அபூர்வம். ஏன்னா முடிச்சவைக்கு முள்ள மாறி பிக் பாய்ட் அடிக்கிறவன், மணி ஆர்டர் பணத்துல கை வைக்கிறவன், இப்படித்தான் வந்து போயிட்டு இருந்தானுங்க. ஏன்னா இந்த குடும்ப ராசி அப்படி. சாமி இப்ப எங்க இருந்து வர்றீங்க? பத்ரிநாத்தில இருந்து. கத்திரிநாத்தா? கத்திரிநாத் அல்ல மகனே, பத்ரிநாத். அது எங்க இருக்கு? மேலே. மேல இருந்தா வர்றீங்க? மேலே என்றால் இமயமலை மேலே இருந்து வருகிறேன். உடம்பு ஜில்லு இல்லையே, இப்போது இறங்கி விட்டேனே. சுடும் சாமி. இன்னும் இங்க எத்தனை நாள் தங்குற அபிப்பிராயம்? அது பக்தனின் மனதை பொறுத்து இருக்கிறது. அப்ப அரிசியை பாத்துட்டு சொல்றேன். சாமிக்கு சொந்த உறது இந்த பூகோள உருண்டை. அடாடாடாடா, ஒரு சாமிசில முத்திர குத்துற மாதிரி கேட்கிற கேள்விக்கு டக்கு டக்கு டக்குன்னு பதில் சொல்றீங்களே. அது அனுபவம் பேசுகிறது. என்னங்க நீங்க புரியாம கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டு? நம்ம மணி இல்ல மணி, பெரிய ஆராய்ச்சி மணி. உன் தம்பிய பத்தி சாமி கிட்ட கேட்க போறியா? அந்த பிராடு பையன் எந்த ஊர் ஜெயில சில்வர் ஜூபிலி கொண்டாடிட்டு இருக்கானோ? மகனே மகனே, நீ நினைப்பது போல் அவன் ஒன்னும் அப்படி ஒரு டெட் லெட்டர் அல்ல. அவன் வாழ்க்கை இன்சூரன்ஸ் பார்சல் போற பத்திரமானது, போஸ்டல் ஆர்டர் மாதிரி மதிப்புள்ளது. சாமிக்கும் போஸ்ட் ஆபீஸுக்கும் ரொம்ப சம்பந்தம் இருக்கும் போல இருக்க. சாமி யாருன்னு தெரிஞ்சுக்காமையே பேசிக்கிறதா இப்படி? உருக்க கேட்டாது எனக்கு தெரியும். சாமி உங்கள்ட்ட நான் ஒரு கேள்வி கேட்க போறேன். எதுவா இருந்தாலும் 4:20 முன்னாடி கேட்டு விடு. அதென்ன 4:20? எங்க ஏரியாவில லெட்டர் கிளியரன்ஸ் டைம் 4:20. எதை எடுத்தாலும் போஸ்ட் ஆபீஸ் பாஷையிலே சொல்றீங்களே. அதற்கு மேல் டெலிவரி கிடைச்சது, அதற்கு மேல் நேரம் நன்றாக இல்லை, அதற்காக சொன்னேன். இப்ப கேக்குறேன் சாமி, எங்க முதலாளி மக கோயில் அம்மாவும் அவங்க புருஷனை சண்டை போட்டு பிரிஞ்சு 15 ஆச்சு. அது எனக்கும் தெரியும். நீங்க சாமி ஆச்சே, உங்களுக்கு தெரியாதா? இத்தனை வருஷம் கழிச்சு அந்த கோயில் அம்மாவுடைய புருஷனும் பிள்ளையும் இந்த ஊருக்கு வந்திருக்கிறாங்க. நிஜமா வாங்க. நீங்க பாத்தீங்களா? நான் தானே அவங்க ரெண்டு பேருக்கு வீடு பார்த்து வச்சுட்டு வர்றேன். நான் இப்ப தெரிஞ்சுக்க வேண்டியதெல்லாம் அந்த பிரிஞ்ச குடும்பம் ஒண்ணு சேருமா? அதுல என்னங்க சந்தேகம்? நிச்சயமா அவங்க ஒண்ணு சேரத்தான் போறாங்க. என்ன நீ சாமியார் வாய மொழிட்டு இருக்க? நீ என்னமா அவளை திட்டவட்டமா சொல்ற? நீங்க என்னங்க, எப்படி எப்படியோ இருந்த என் தம்பியே மாறிட்டான். யாரு? உன் தம்பியா? அந்த அயோக்கிய பயலா. அவனாவது மாறனாவது யூனிஃபார்ம்ல இருக்கவன் பாவேன், இல்லாட்டம் நடக்கிறதா வேற. யூனிஃபார்மா? ஏண்டி சாமியார் பேசுறத கேட்டா உன் தம்பி பேசுற மாதிரி இல்ல. மாதிரி என்னங்க, என் தம்பியே தான். ஏண்டா என்னடா வேகம்? இத எந்த சாமியார்க்கார திருடிட்டு வந்த? அந்த ஆளு ஒண்ணுதான் தச்சு வச்சிருந்திருப்பான். இல்லக்கா, இப்பெல்லாம் திருடிட்டு என்னால ஓட முடியல, மூச்சு வாங்குது, அதனால தொழில இருந்து ரிட்டையர் ஆயிட்டேன். என்ன மன்னிச்சு. உன் கால போய் விழுந்த மாதிரி. ஏன் சொல்றேன், நான் ஞானத்துல மூத்தவன். உன் கால விழுந்திருக்கேன், நீ பதில் குடு. கால எங்க? உங்க அக்கா ஒரு எக்ஸாஜிட்டு, நீ ஒரு ஓமன். உங்க ரெண்டு பேருக்கு இனிமே நான் தான். சாமி சொந்தமா ஒட்டினதாடா. அதுல யாருடைய அமர்னா யாருக்கு தெரியலையே. என்னங்க அவர்தானே அமர்நாத்?
ஆமா அவர்தான். நல்லா தெரிஞ்சிட்டா சொல்றீங்களா? தெரிஞ்சிட்டு தான் சொல்றேன். உங்களுக்கு எப்படி தெரியும்? அவன் அவன் தான் அமர்நாத் செம்மக. வீட்டுக்கு வந்தப்போ உங்க அப்பா இத பத்தி எங்கிட்ட எதுவுமே சொல்லலையே. எதுக்கு சொல்லணும்? எல்லாருக்கிட்டையும் வீட்டு கதையை சொல்றது எங்க அப்பாவுக்கு பழக்கம் இல்லை.
ஓகே வாடகை வாங்கிக்கங்க, ரசீதை கொடுங்க. ஆமா, நான் யாருன்னு அப்பா உங்ககிட்ட சொல்லலையா? சொன்னாரு. என்ன சொன்னாரு? இன்னைக்கு பேப்பர் இருக்கா அசோக்? என்ன அப்பா என்ன சொன்னாரு? அவசியம் தெரிஞ்சுக்கணுமோ? ஆமா, ஒரு காலத்துல எங்க அப்பாவுக்கு நீங்க ஒய்ஃபாமே. நான் அவருக்கு மனைவினா உனக்கு அம்மான்னு தெரியலையா? தெரியும். தெரியுமா? நல்லா தெரியும். தெரிஞ்சுமா என்கிட்ட அந்நிய மாதிரி பேசுற? வயத்துலயே சில பேர் கருவை அழிச்சிருவாங்க. என்ன நீங்க அழிச்சப்போ எனக்கு வயசு மூணு. அசோக், அறிவு தெரிஞ்ச நாள்ல இருந்து நீங்க எனக்கு அந்நியமா போனதுக்கு அப்புறம் நான் எப்படி உங்க அம்மான்னு கூப்பிடுறது? 15 வருஷத்துக்கு முன்னால நீ போட்ட சட்டை இதுதான் ஒரு சின்ன சட்டை எங்க அப்பா காமிச்சார், அத நான் எப்படி போட்டுக்க முடியும்? அந்த உதாரணம் ஒரு தாய்க்கு பொருந்துமா? உங்களுக்கு பொருந்துற மாதிரி ஒரு உதாரணம் சொல்றேன். நான் பிறந்த ஹாஸ்பிட்டலுக்கும் எனக்கும் என்ன உறவோ அந்த உறவுதான் உங்களுக்கும் எனக்கும். அசோக், அந்த பேரை நீங்க வச்சதா கேள்விப்பட்டேன். அதனாலதான் என் பேர் அமர்நாத்னு மாத்திக்கிட்டேன். இனிமே உங்களை அம்மான்னு கூப்பிடுறதுக்கோ மன்னிக்கிறதுக்கோ நான் தயாரா இல்ல. இந்த உங்க வாடகை பணம், ரசீது அனுப்புங்க. அசோக் நில்லுப்பா, இந்த பாயசம் சாப்பிடுவோம். மன்னிக்கணும், எனக்கு பாயசம் சாப்பிட்டு பழக்கம் இல்லை. பாயசம் சாப்பிட்டு பழக்கம் இல்லையா? எங்க அப்பா கஷ்டப்பட்ட காலத்துல சாப்பாட்டுக்கு வெளி இல்லாம காபி குடிச்சு பழக்கப்பட்டவர். அவர் மகனா பாயசம் குடிக்க ஒரு தகுதி வேண்டாமா? அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் மேடம், என் பாக்கெட்ல நல்லா செக்அப் பண்ணிக்கங்க. ஏன்ப்பா? நான் இங்க இருந்து போனதுக்கு அப்புறம் எதையாவது காணும்னு என்ன நீங்க சந்தேகப்படலாம். அதனாலதான். ஏன்ப்பா இப்படி எல்லாம் பேசுற? திருடி பழக்கப்பட்டவருக்கு பிறந்தவன் சார்னா அதனால மகனே வேண்டாம் ஒருத்தர் சொன்னாங்கன்னா. மேடம், என்னை நல்லா செக்அப் பண்ணிக்கங்க. வரேன், குட் பை. தம்பி சுந்தரேசா, அண்ணா, கட்டுன புருஷனுக்கும் பெத்த பிள்ளைக்கும் என் பொண்ணு பண்ண துரோகத்துக்கு கடவுள் அவனை எப்போ எப்படி தண்டனை கொடுக்க போறா அப்படின்னு பார்க்கணும்னு இத்தனை வருஷமா காத்துக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு அவளுக்கு சரியான தண்டனை கிடைச்சிருச்சு. After 15 years, she has been punished today. அப்போ பாயாசத்தை எனக்கு கொடு. அசோக் இன்னைக்கு வீட்டுக்கு வந்தான். எல்லாரும் முன்னாலே என் அவமானப்படுத்திட்டான். எந்த தாய்க்கு இந்த நிலைமை வரக்கூடாது. என்ன நடந்தது? ஆத்திரம் தீர பேசி தீர்த்துட்டான். நான் அவனுக்கு அந்நியமா ஆகாதவளா? அவன் சொல்றான் அவன் பிறந்த ஆஸ்பத்திரியும் நானும் அவனுக்கு ஒரே மாதிரி தானா? அவன் உடம்புல ஆஸ்பத்திரி ரத்தம் ஓடல, ஏ ரத்தம் தான் ஓடுது. இத நீ அவங்கிட்ட சொல்ல வேண்டியதானே. என்ன இங்க பேச விட்டான்? அவனே படுபடுற பேசி கொட்டிட்டு போயிட்டான். வார்த்தைக்கு வார்த்தை, வாடகை வாங்கிக்கிங்க ரசீது கொடுங்க, வாடகை வாங்கிக்கிங்க ரசீது கொடுங்க. 10 மாசம் அவனை நான் என் வயிற்றுல சுமந்தேன், அதுக்கு நான் வாடகை கேட்டா அவனால கொடுக்க முடியுமா? இதையும் நீ அவங்கிட்ட கேட்க வேண்டியதானே. என்ன எங்க எங்க பேச விட்டா? அவன் தான் மழை மாதிரி கொட்டிட்டு போயிட்டானே. இப்ப என்ன செய்யலாங்கிற? இனிமே நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன். இம்பாசிபிள். அசோக் இருக்கானே அவங்க அம்மா மாதிரியே, உங்ககிட்ட இருக்கிற பிடிவாதம் கண்டிப்பு எல்லாம் அவங்கிட்டயும் உண்டு. உண்மையிலே சொல்றேன், இத்தனை வருஷமா நான் அவனை நினைக்காத நாளே கிடையாது. ஏன் தெரியுமா? அசோக்னுடைய சொல் செயல் எல்லாத்துலயும் அப்படியே உன்னை உரிச்சு வச்சிருக்கான். நீ இந்த வீட்டுல இருக்கணும்னா அதை முடிவு செய்ய வேண்டியவன் அவன், நான் இல்ல. ஏன் அப்படி? உன்னால நேரடியா பாதிக்கப்பட்டவன் அசோக். நீ என்ன பிரிஞ்சது எனக்கு வேணா தண்டனையா இருக்கலாம். பாவம் அசோக், என்ன தப்பு பண்ணா? 15 வருஷமா தன் தாயுடைய அன்பே என்னன்னு தெரியாம வளர்ந்திருக்கானே. தன்னை பெத்த தாய் தன்னை வெறுத்து ஒதுக்கிட்டாளேங்கிற ஏக்கம் இன்னும் அவன் மனசை விட்டு போகவே இல்லை. அதுக்காக அவன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறேன். அசோக் நிச்சயமா மன்னிக்க மாட்டான். ஏன் தெரியுமா? ஆனா அவங்க அம்மா மாதிரி. நீங்க சொல்லக்கூடாதா? அன்னைக்கு உங்க அப்பா சொல்லி நீ கேட்டியா? இதுக்கு வேற வழியே இல்லையா? நீ நினைச்சதெல்லாம் நடக்கணும்னா இந்த உலகம் 15 வருஷம் பின்னோக்கி போகணும், அசோக்கு 3 வயசு ஆகணும், அவனை நீ அன்போடு எடுத்து வளர்க்கணும். இதெல்லாம் நடக்கக்கூடிய காரியமா? உங்களுக்கு என் மேல இறக்கமே இல்லையா? நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். இனிமே நீங்க இல்லாம எனக்கு வாழவில்லைன்னு உங்களுக்கு தெரியும். நான் உங்க கூட வாழறதுக்கு நீங்க தான் ஒரு வழி சொல்லணும். இல்ல, இன்னைக்கு இந்த இடத்துலயே வாழ்க்கை முடிச்சுக்குவேன்.
ஒரே ஒரு வழிதான் இருக்கு. நான் சொல்றபடி கேட்டினா உன் மகன் ஓடி வந்து உன் கால்ல விழுவும். சொல்லுங்க. ஆமாடா, அதான் அசோக் புட்டு புட்டு வச்சுட்டானே. இப்ப அழுதுகிட்டே புருஷனை பார்த்து முறையிட போயிருக்கான்னு நினைக்கிறேன். ஆமாப்பா, அவரு என்ன மன்னிச்சுட்டாரு. இப்ப எனக்கு பிரச்சனை என் மகன் தான். அப்போ என்ன செய்ய போற? நாங்க ஒண்ணு சேரதுக்கு அவர் யோசனை சொல்லியிருக்காரு. அதுக்கு சித்தப்பாவும் நீலகண்டன் தான் உதவி பண்ணணும். ஐ அம் சாரி டு சே, நானும் என் குமஸ்தா ரொம்ப நாளா கேஸ் இல்லாம வீட்டுல தண்டு சோறு சாப்பிட்டுட்டு வேலை இல்லாம இருக்கிறோம். அதனால நீ சொல்லியாம நாங்க செய்ய மாட்டோம். சொல்லுமா, செய்யறோம். நாளைக்கு பாயங்க. நாளைக்கு மாப்பிள்ள மாப்பிள்ள அசோக் உள்ள இருக்கிறாமா? ஆரம்பிக்கலாமா? ஐயோ 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 சார், இந்த அக்கிரமத்தை பாத்தீங்களா சார்? இப்படி ஒரு பிள்ளை அங்க பார்த்ததே இல்ல சார். ஐயா லபலபல் கத்திர, விபரமா சொல்ல, என்ன நடந்தது? உங்க ஜேஷ்ட புத்திரன் அசோக் இருக்கானே, அவன் என்ன செஞ்சான் தெரியுங்களா? நாங்க கார்ல வந்துட்டு இருக்கப்போ வழி மறிச்சு எங்களெல்லாம் இறங்க சொல்லிட்டு ஒரு கடப்பாரியை எடுத்து நொறுக்கிட்டான் சார். கார கண்ணாடி எல்லாம் கூழ் கூழா போச்சு சார். ஒரே ஒரு கண்ணாடி தான் மிச்சமாச்சு. அதான் என் மூ கண்ணாடி. என்ன விளையாடுறீங்க? அவனால எப்படி காரை நொறுக்க முடியும்? அவனால எப்படி காரை நொறுக்க முடியும்னு இவர் கேக்குறாரு. அதானே, வேணும்னா அவனுக்கு ஒரு புது காரை வாங்கி கொடுங்க, கையில ஒரு கடப்பாரியை கொடுங்க. முறுக்கு நொறுக்கிற மாதிரி நொறுக்கிறானா இல்லையா பாருங்க. என்ன சொல்றாங்க? ஆமா, நீ உங்க வீட்டுக்காரர? வீட்டுக்காரரா? நான் ஆம்பளைங்க. என் வீட்டுக்காரர் பத்து மணிக்கு நொறுக்கிட்டு ஒண்ணும் தெரியாத புள்ள மாதிரி வந்து நிக்கிறியா? விளையாட்டு கூட அப்படி வேடிக்கை பேசாதீங்க, அப்புறம் மரியாதை கிடையாது. தவறு பாத்தீங்களா? இதுல இருந்து நொறுக்கி இருக்கானா இல்லையான்னு உங்களுக்கு தெரியுதா? சுருக்கமா சொல்லவா, விளக்கமா சொல்லவா? சொல்லி கொடுத்ததா சொல்லையா? இங்க இங்க மாப்பிள்ள நானு கோகிலா. நானு இருந்தேன். நீதான் எப்போ இருந்து தொலைறிய? எல்லாரும் கோயிலுக்கு போயிட்டு திரும்பி வரோம். எந்த கோயிலுக்கு? அதான் நீங்க சொல்லலையே, வடமாலை போட்டிருந்ததே அனுமார் கோயிலுக்கு. அங்க போயிட்டு திரும்பி வந்துட்டு இருக்கிறோம். மணி 9:55 இருந்து 10 இருக்கும். இந்த பையன் காரை வழி மறிச்சான். பேண்ட்டுக்குள்ள இருந்து ஒரு கடபாரியை தூக்கணும். போய் பச்சை போய் பொய் பச்சையா சகப்பான்றது பிரச்சனை இல்ல. இப்போ உண்மையை நான் சொல்ல வந்தேன். மேல போங்க, மேல போ. எங்க மாடிக்கா? இதுதான் மேல்கோட்டை வாதாரத்துக்கு. எனக்கு இல்லாத கார் எங்க அம்மாவுக்கு எதுக்குன்னு ஒரே நொறு. இந்த ஆளுங்களுக்கு புத்தி பேலன்ஸ் போயிருக்கு. பெரியவங்களை மரியாதை எல்லாம் பேசாது. அந்த கார் எங்க இருக்கு? சேம் ஸ்பாட், நொறுங்க இடத்துலயே. நான் பாக்குறேன், வாங்க. கால்ல ஷூ மாட்டிட்டு வாங்க. எதுக்குயா? கண்ணாடி குத்துங்க. நான் வரேன்டா. வேண்டியது இல்ல, நான் போய் பார்த்துட்டு நீங்க கபா. ஓஹோ, உங்க அம்மாவை வேண்டான்னு தூக்கி எறிஞ்சு பேசிட்டு வந்திய, அத மனசுல வச்சுக்கிட்டு வேணும்னே உன்னை பழி வாங்குறாங்கன்னு சொல்றியோ? ஆமா, அப்படித்தான் இருக்கும். என்ன அப்படித்தான் இருக்கும்? நீ சொல்றது உண்மையா இருந்தா நாளைக்கே ஒரு கொலைக்கேச தூக்கி தலைமையில போட்டு பழி வாங்கலாமே. அந்த அளவுக்கு போறதுக்கு முன்னாலே அம்மான்னு அவ காலில் விழுகிறதான் புத்திசாலித்தனம். அதுக்கு நான் தயாரா இல்ல. அதுக்கப்புறம் உன் இஷ்டம். எப்படியோ நீ காரை உடைச்ச கேஸ் போலீஸ் ஸ்டேஷன் போங்க தான் போகுது. நீ மாட்டிக்க போற. என்ன நாடி நீங்க எப்படி பேசுறீங்க? அவங்க பயமுறுத்தலுக்கு நான் ஒண்ணும் பண்ணிய தயாரா இல்ல. சட்டத்தை பத்தி உங்களுக்கு தெரியாதா? நல்லா தெரியும்பா. எத்தனையோ நிரபராதிகள் மாட்டிக்கிட்டு இருக்காங்க, எத்தனையோ குற்றவாளிகள் தப்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் உனக்கு தெரியுமோ தெரியாதோ? ஆக இன்னும் கொஞ்ச நேரத்துல போலீஸ் இங்க வரப்போகுது. சாட்சி சொல்ல நீங்க இருக்கீங்க, நான் பயப்படல. நான் ஏன்டா சொல்லணும்? நீ உங்க அம்மாவை இருக்கிறது ஊருக்கே தெரிஞ்ச விஷயம். நீ எந்த தப்பும் பண்ணல. நீ இப்ப நான் சொன்னா அதை நம்பறதுக்கு எல்லாரும் காதுல பூ வச்சுக்கிட்டா இருக்கலாம். நீ குற்றவாளி தான். நிறுத்துங்க கோகிலா. மத்தவங்க தான் அவன் பேர்ல பொய் புகார் கொடுக்கறாங்கன்னா நீங்களும் அந்த கூட்டத்துல சேர்ந்துக்கணுமா? உடஞ்ச காரை என் கண்ணால பாத்துட்டு வரேன். அது உன் கார் இல்லைங்கிறியா? அது என் கார் தான். அதுக்கு என்னப்போ? உடைச்சது யாரு? நான் தான், வேற யாரும் இல்ல. கோகிலா, அப்படின்னு என்னால போலீஸ்ல சொல்ல முடியும் இல்லையா? அப்படி நீ சொன்னீங்கன்னா உன்னை பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிச்சிருவாங்க. அத பத்தி எனக்கு கவலை இல்ல. ஓ, இப்பதான் விஷயம் புரியுது. உன் மக மேல உள்ள பாசத்தினால அவனை நீ காப்பாத்த நினைக்கிறேன். என்னதுக்கு அவங்க காப்பாத்தணும்? உன்னை பெத்தவள ஆச்சப்பா. நான் தான் உடைக்கலன்னு சொல்றேனே. நீ உடைக்கிறப்பா, நீ உடைக்கிற. பேஷ், இப்படி ஒரு பரிதாபமான தாயை நான் பார்த்தது இல்லை. ஆனா என் மகன் ஒரு துஷ்டனா இருக்கிறதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். என்ன செய்ய போறீங்க? அவனை கொண்டுட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைக்க போறேன். அப்பா வாடா. நில்லுங்க. எங்க என்ன தாண்டி கூட்டிட்டு போங்க பாக்கல. என்ன தடுத்து நிறுத்துறேன்? இப்ப என்ன நடக்கும் சொல்ல முடியாது. அப்படின்னா நானும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வருவேன். நீ எதுக்காக? அந்த காரை நீங்க தான் உடைச்சீங்கன்னு சொல்ல போற. டாத்தாடி பாருவா, பெத்த மகனை காப்பாத்துறதுக்காக புருஷ மேலே குண்ட தூக்கி போடுறா. பாருங்க, என் சொத்து உடமை
எல்லாமே என் மகனுக்கு சொந்தமானது. அதை உடைக்கவோ அழிக்கவோ அவனுக்கு உரிமை இருக்கு. அம்மா மகன் பிரச்சனை இல்லை, தலையிட உங்களுக்கோ மத்தவங்களுக்கோ உரிமை இல்லை. நான் வரேன். இவள் அம்மா, இவளை தாய அடையறதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கா பாத்தியா? பாத்தியா என்ன சொல்லிட்டு போறா பாத்தியா? ஏன் என்ன நிக்கிறேன்? ஓடி போய் அம்மா நான் செய்ததெல்லாம் தப்புன்னு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு அவளை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வானா? ஓடு. ஐயோ எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும் போல இருக்கே. ஏன்பா என்ன சுத்தி என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியலையே. உனக்கு எது புரிஞ்சாலும் புரியாச்சு போனாலும் ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்க, உங்க அம்மா சாதாரணமான ஆள் இல்ல. She is great. உங்களுக்காக நான் எவ்வளவு நேரமா காத்துட்டு இருக்கேன் தெரியுமா? என்ன செய்யறது, யூஷுவலா பெத்தவங்களை ஏமாத்திட்டு பிள்ளைகள் காதல் செய்ய போவாங்க, ஆனா நம்ம விஷயத்துல பிள்ளைய ஏமாத்திட்டு நான் காதல் செய்ய வேண்டியிருக்கு. என்னங்க இந்த வயசுல? உனக்கு புரியுதோ புரியலையோ, எனக்கு இந்த வயசுலதான் எல்லாமே புரியுது. 50 ஆசை வரும், ஆசையுடன் பாசம் வரும், இதில் அந்த ரங்கம் கிடையாதம்மா. நாள் செல்ல நாள் செல்ல சுகம்தான் அம்மா. 50 ஆசை வரும், ஆசையுடன் பாசம் வரும், இதில் அந்த ரங்கம் கிடையாதம்மா. நாள் செல்ல நாள் செல்ல சுகம்தான் அம்மா. 50 ஆசை வரும். என்றென்றும் 16 போலே இருப்பது உண்மை நீயே. என்றென்றும் 16 போலே இருப்பது உண்மை நீயே. வீடு வரும் போது ஓடி வரும் மாது நினைவில் இன்னும் நிற்கின்றாள். ஆறு சுவை செய்தாள், அருகிருந்து தந்தாள், அன்பு மிக்க தாயாகின்றாள். 50 ஆசை வரும், ஆசையுடன் பாசம் வரும், இதில் அந்த ரங்கம் கிடையாதம்மா. நாள் செல்ல நாள் செல்ல சுகம் தானம்மா. தன்னோடு பேசு சுவரேறி குதித்தேன் அம்மா. சம்சாரம் தன்னோடு பேசு சுவரேறி குதித்தேன் அம்மா. தாலி கட்டும் தாரம் வேலி கட்டினாலும் தனியே நினைத்தாள் துடிக்கின்றாள். காலமெனும் ஒன்று கனிந்து வரும் போது கணவனுக்கே உயிராகின்றாள். 50 ஆசை வரும், ஆசையுடன் பாசம் வரும், இதில் அந்த ரங்கம் கிடையாதம்மா. நாள் செல்ல நாள் செல்ல சுகம் தானம்மா. பந்தம் விலகாது மகராணியே.
பெற்றெடுத்த பிள்ளை கற்றுக்கொண்ட கொல்லை இடையில் இருக்கும் தடையாகும் செய்தவளும் நீதான் சென்றவளும் நீதான் என்னிடத்தில் தவறில்லை ஐம்பதிலும் ஆசை வரும் ஆசையுடன் பாசம் வரும் இதில் அந்த ரங்கம் கிடையாதம்மா நாள் செல்ல சுகம் தானம்மா நாள் செல்ல சுகம் தானம்மா நாள் செல்ல சுகம் தானம்மா சித்தப்பா சித்தப்பா என்னம்மா அவரு புதுசா ஒரு பிளான் சொல்லியிருக்காரு சொல்லுமா ஓகே மாப்பிளே இனிமே நாங்க பொறுக்க மாட்டோம் வேற என்ன செய்ய போறீங்க ஐ அம் சாரி டு சே போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைன்ட் கொடுக்க போறோம் ஏ நம்ம பைய ஏதாவது பாராட்டிட்டானே பாராட்டினா தான் பரவாயில்லையே கை ஆடி போச்சே கழுத்தை நெரிச்சிட்டானே யாரே கோக்கில அவனுடைய கழுத்தை வாட் டேய் சும்மாடா மேல சொல்லு நான் காரணம் இருக்குன்ன விஷயத்தை பத்தி எங்க அப்பா கிட்ட ஏன் கம்ப்ளைன்ட் பண்ணீங்கன்னு சொல்லி எங்க வீட்டுக்குள்ள பூந்து இருக்கிற சாமான் எல்லாம் நொறுக்கோ நொறுக்குன்னு நொறுக்கிட்டான் டேய் இவங்க சொல்றதெல்லாம் அப்பட்டமான போய் நான் காலையில இருந்து வீட்டை விட்டு வெளியே போகவே இல்ல மாப்பிள்ளை இந்த சின்ன பையனை நீங்க ஏன் கேர் பண்றீங்க நேரா எங்க வீட்டுக்கு வாங்க அது வீடாவா இருக்குது போர்க்களமா இருக்குது என்ன ஐயா ஆமா ஆமா நாங்க நேர போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போயிட்டு இருக்கோம் போற பாதையில உங்களை பார்த்து சொல்லிட்டு போலான்னு வந்தோம் வாங்க போலாம் இன்ஸ்பெக்டர் வெளியே போயிருவாரு இரியா ஆனா கோக்கிலா இங்க கை காலெல்லாம் பிடிச்சிக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா அது இங்கே அழுவுது நாங்க உங்களை பாக்குறதா கோக்கிலாவை பாக்குறதா டாடி இப்பவே நான் எங்க வீட்டுக்கு போய் இந்த நாடகத்துக்கெல்லாம் என்ன காரணங்களை தெரிஞ்சுட்டு வரேன் மாப்பிள்ள சின்ன பையன் எங்க வீட்டுக்கு போறான் என்ன நடக்க போதோ இன்னைக்கு என்னமோ ஒண்ணு நடக்க போகுது ஒண்ணு நடக்காது நீ போக நான் பாத்து ஹலோ கோகிலாவா நான் தான் பேசுறேன் என்னங்க என்னாச்சு உன் மகன் ஒன்ன மாதிரியே பட படன் புரிஞ்சு தள்ளுறதுக்காக உங்ககிட்ட வந்துகிட்டு இருக்கான் சவாடி ஐயோ எனக்கு பயமா இருக்கு ஒண்ணு பயப்படாத சும்மா எகிரி எகிரி குதிப்பான் நீயும் குதி உனக்கா தெரியாது எவ்வளவு கொடுத்தீங்க யாருக்கு உங்க வீட்டுல இருக்க பொருட்களை எல்லாம் உடச்சு நொறுக்குறாங்களே அவங்களுக்கு அசோக் வயசான காலத்துல அகத்தா கிருஷ்ணி மாதிரி கதை எழுத ஆரம்பிச்சிட்டீங்களே இதுக்கெல்லாம் உள்நோக்கம் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா நாலு பேருக்கு முன்னாலே உன்னை அவமானப்படுத்தணும் அப்புறம் என்ன மதிக்காத உன்னை பழி வாங்கணும் அப்புறம் இந்த பழிபாவத்துக்கெல்லாம் பயந்து நீ ஊரை விட்டே ஓடணும் வெரி குட் இப்படி எந்த உள்நோக்கமும் இல்ல அசோக் அப்போ வேற என்ன காரணம் நீ ஆத்திரப்பட்டு எங்கிட்ட ஓடி வரணும் என் நிபந்தனை உங்ககிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் அது என்ன அப்படி ஒரு நிபந்தனை நிபந்தனை கூட இல்லப்பா பிரார்த்தனை அசோக் அன்னைக்கு நீ எனக்கு வேண்டான்னு சொன்ன பாரு அந்த கொடுமைக்கு இன்னைக்கு நான் யாருக்குமே வேண்டாதவளா போயிட்டேன்ப்பா இப்போ இழந்ததையெல்லாம் அறையணும்னு வெறி பிடித்து நிக்கிறேன் அசோக் என்ன மன்னிச்சு அம்மான்னு கூப்பிடு அப்பா கிட்ட அழிச்சுக்கிட்டு போ இனிமேலாவது நாம ஒண்ணு சேர்ந்து வாழலாம் வெரி குட் காலையில என்னை பத்தி பொய் புகார் கொடுக்க வேண்டியது சாயந்தரம் எங்கிட்டே வந்து என்ன மன்னிச்சிடுன்னு கெஞ்ச வேண்டியது வீட்டுக்கு நெருப்ப வச்சுட்டு டூலெட் போர்டு போட்டா யார் வருவா எரியற வீட்டுக்குள்ள தாய் இருந்தா எந்த மகனும் கூப்பிடாமையே வருவா ஒரு தாயோட ஸ்தானத்திலிருந்து பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு 15 வருஷத்துக்கு முன்னால இதே இடத்துல நின்னு எவ்வளவு கெஞ்சி இருப்பா எங்க அப்பா இன்னைக்கு அதே நிலைமை இதே இடத்துல உங்களுக்கு வந்திருக்கு கெஞ்சுங்க கதருங்க அதை பார்த்து நான் ரசிக்கிறேன் என்ன ஏன் இப்படி பழி வாங்குறேன் நான் இவ்வளவு நாள் அழுதது உனக்கு தெரியாது இவ்வளவு நாளா நானும் எங்க அப்பாவும் பட்ட பாடு உங்களுக்கு தெரியாது மேடம் இன்னைக்கு நான் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கு என்ன காரணம் பாசமா சத்தியமா இல்ல அன்னைக்கு நான் திருடனுக்கு பிறந்தவன் இன்னைக்கு நான் ஃபேமஸ் டென்னிஸ் பிளேயர் அதனால மத வேணும்னு ஆசைப்படுறீங்க ஏன் இப்படி எல்லாம் பேசுற என் நேரம் கொடிகட்டி பறக்குது இன்னும் நீங்க எதை வேணாலும் உடைங்க ஆனா நீங்க ஆசைப்படுறது மட்டும் நடக்காது நான் வரேன் என்ன கடைசியா கேக்குறேன் என்ன மன்னிக்க மாட்டியா அந்த தப்ப நான் செய்ய மாட்டேன் சந்தோஷம் இதுக்கு நானே உன்னை கட்டாயப்படுத்த எனக்கு சக்தி இல்லை ஆனா ஒரு நிமிஷம் நான் சொல்றது கேட்டுட்டு போயிடு இன்னைக்கு
நீ எனக்கு எதிரின்னு எல்லாரும் நம்பிக்கிட்டு இருக்காங்க, அப்படியே நம்ப வச்சிருக்க. சந்தேகமான முறையில நான் இருந்துட்டா என் மரணத்துக்கு நீதான் காரணம்னு மத்தவங்க முடிவு பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நீ தப்பிக்கவே முடியாது. அப்ப உன் நிலைமை என்ன? உங்க ரியல் கலர் என்னங்கறது இப்ப காட்டிட்டீங்க. சொந்த மகனையே அம்மா பிளாக்மெயில் பண்றது சாதாரணமான விஷயமா? த கிரேட்டஸ்ட் பிளாக்மெயில் ஆன் தி எர்த் இதுதான். மேடம், நான் ஆர்மியில சேர்ந்திருந்தா ஆயிரக்கணக்கான எதிரிகளை கொண்டு வீர்சக்கர அவார்டு வாங்கியிருப்பேன். இன்னைக்கு உங்களை கொண்ட பேர் எனக்கு வந்தா அது எனக்கு வீர்சக்கர கிடைச்ச மாதிரி. அசோக், மேடம், நான் எதுக்கு மயந்தவில்லை, அதை மறந்துடாதீங்க. எங்க அப்பாவுக்கு நீங்க செஞ்ச கொடுமைக்கு, என்ன வழக்காக ஒதுக்குன பாவத்துக்கு நான் திருப்பி திருப்பி சொல்றேன், கோகிலாவோட தகப்பன நான் இங்க வரல, நடந்ததை நேர்ல பார்த்த சாட்சியா மூணாவது மனுஷனா தான் இங்க வந்திருக்கிறேன். இதுவரைக்கும் வாழ்க்கையில நான் எதுக்குமே கண் கலங்கினதில்லை. அப்படி இருந்த என்ன உங்க மகன் முதல் தடவையா கண் கலங்க வச்சுட்டான்? மாப்பிள, அன்னைக்கு என் பொண்ணு செய்த தவறுக்கு இன்னைக்கு உங்க மகன் கொடுத்த தண்டனை இருக்குதே. எந்த ஒரு மகன் தன்னுடைய தாய்க்கு அப்படி கொடுத்திருக்கவே மாட்டான். கோகிலா கதர்னா கண்ணீர் வடிச்சா மன்னிப்பு கேட்டா, அத உங்க மகன் லட்சியமே பண்ணல. எனக்கு உன்னுடைய சாவுதான் தேவை, செத்து ஒழிஞ்சு போன்னு சொல்லிட்டு போயிட்டான். அசோக் வீட்டுக்கு வந்தான், இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை உன் தாய பார்த்து நீ கேட்கலாமாப்பான்னு கண்டிச்சு வைங்க. என்ன, ஒரு தாயினுடைய சாபம் மகனுடைய எதிர்காலத்தையே பழக்கிடும். அப்படிப்பட்ட நிலைமை என் பேரனுக்கு வரக்கூடாது. பெரிய மனுஷா, என்ன டே கோகிலா யாருன்னு உனக்கு தெரியுமில்ல? அதுக்கு என்ன, அவளுக்கு நான் யாருங்கிறது உனக்கு தெரியுமில்ல? ஏன் டாடி? பெரிய மனுஷன், அவளை போய் செத்து தொலைஞ்சு போன நீ சொல்லிட்டு வந்தியாம? ஆமா. வேண்டா, பெத்த தாய செத்து போன சொல்ற அளவுக்கு உனக்கு துணி வந்துருச்சா? அதுல டாடி அவங்க வந்து அவளை எப்படி எல்லாம் பேசுற அளவுக்கு உனக்கு துணிச்சல் வந்திருக்குன்னு அதுக்கு என்ன காரணம்? அவளை கட்ட புருஷ அவ பக்கத்துல இல்ல, அந்த நினைப்பு தானே? நீங்க பேசக்கூடாது. எல்லாம் ஏன் தப்பு? இந்நேரம் அவ பக்கத்தில் இருந்திருந்தேன்னா நேத்து பிறந்த நாய் நீ இப்படி பேசியிருப்பியா? அவளுக்கு யாருமே இல்ல, ஆனாதே யார் வேணாலும் எப்படி வேணாலும் பேசுறான்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? எங்க கமல், யாராவது அவமே ஒரு திரும்ப கிழி போட்டு பாருங்க, கொலை நடக்கும்டா. கொலை? நான் என்ன சாகலண்ணா? இல்லை, வரைக்கும் உங்க அப்பா இப்படிப்பட்டவன் நாலு பேர் சுட்டி காட்டுற அளவுக்கு தான் நான் இருக்கேன். ஆனா உங்க அம்மா இப்படிப்பட்டவன் எவனாவது ஒரு வார்த்தை சொல்ல முடியுமா? திடீர்னு மனைவி மேல பாசம் வந்துருச்சு போல இருக்கு. போடா முட்டாள் மனையா, என் மலை மேல நான் பாசம் வைக்கிறேன்னா அசோக்குங்கிற ஒரு ராஸ்கர் இந்த உலகத்துல பிறந்திருக்க மாட்டான்டா. அதுக்காக அவங்க என்ன பழி வாங்குவாங்க? நீங்களும் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. இவ்வளவு ஏன் நடக்குது, எதுக்காக நடக்குது? எல்லாமே நான் சொல்லி கொடுத்துட்டா. உங்க அம்மா உன் மேல வச்சிருக்க பாசத்தை நீ புரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன். சந்திக்க முடியாதவங்க சண்டை போட்டாவது சந்திக்கட்டும், சந்தர்ப்பம் ஒத்தாச பண்ணி தாயும் மகனும் ஒண்ணு சேரட்டும் நினைச்சேன். இதை புரிஞ்சுக்காம உங்க அம்மாவுக்கே சாபம் கொடுத்துட்டு வந்து நிக்கிறியா? இடியட், போய் உங்க அம்மா கூட்டிட்டு. எதுக்கு பைத்தியக்காரன்? மழை எதுக்கு, காத்து எதுக்குன்னு இதுவரைக்கும் எந்த பைத்தியக்காரனு கேட்டதில்லை. இன்னைக்கு நீ கேட்கிற அம்மா எதுக்குன்னு. உங்க அம்மா உங்ககிட்ட சொன்னது ஞாபகம் இருக்கா? தற்கொலை பண்ணிக்க வேண்டும், நீயும் செத்து போன அண்டர்லைன் பண்ணிட்டு வந்திருக்கியே. கோச்சிரா சொன்னதை செய்வா, ஆனா என் மனைவி என்ன விட்டு போறத நான் அனுமதிக்க மாட்டேன். ஆக அவங்க முன்னாடி நான் தோத்து போய் நிக்கணுமா? எஸ், அதான்டா உனக்கு பெருமை. மழை வேகத்துக்கு முன்னால மயில் தோத்து போகணும், பெண்மைக்கு முன்னால பிரம்மச்சரியம் தோத்து போகணும். இதையெல்லாம் தோல்வின்னு நினைச்சா நீ எங்கடா வெற்றி அடைய போற? புருஷன்கிற முறையில தான் உங்க அம்மாவுக்கு நான் கெட்ட பேர் தேடி கொடுத்துட்டேன். ஆனா மகன்கிற முறையில உங்க அம்மா மனசை புண்படுத்திடாத. போய் அவளை கூட்டிட்டு வா. நான் போகலைனா? நான் இந்த வீட்டை விட்டு போயிடுவேன். அப்பா, அந்த வார்த்தைக்கு தான் நீ மரியாதை கொடுக்கலையப்பா. நான் போறேன். இதான் முடிவா? என்னுடைய கட்டளை. உன்னை வளர்த்த பெருமையை நான் அடையணும்னா நிச்சயமா நீ உங்க அம்மா கிட்ட தோத்துதான் போகணும். கமா கொடுக்கலாமா? யார்கிட்டும் சொல்லாம எங்கேயோ வெளியே போயிட்டாங்க, அவங்கள தேடிக்கிட்டு தான் எல்லாரும் ஓடி இருக்காங்க.
நீங்க உயிரோட இருக்க கூடாது. I want you alive. நான் உங்க சாவத்தாவும் நீங்க உயிரோட இருக்க கூடாது. I want you alive. நான் உங்க சாவத்தாவும் We'll be right back.